கடன் வாங்கி கல்யாண சாதம் சாப்பிடடா மனிதா கடந்த ஞானி பொன்மொழி போல் நடந்திடடா மனிதா கடன் வாங்கி கல்யாண சாதம் சாப்பிடடா மனிதா கடந்த ஞானி பொன்மொழி போல் நடந்திடடா மனிதா தவறுடா கத்திரிக்கோலும் தப்புடா முன்னே பின்னே யோசிக்காமே கடனை வாங்கி ரொப்புடா கடன் வாங்கி கல்யாண சாதம் சாப்பிடடா மனிதா சொந்தம் என்று சொல்லடா அதை அடகு வைத்து மனைவி பேரில் வீட்டை கட்டி கொள்ளடா கடன் வாங்கி கல்யாண சாதம் சாப்பிட மனிதா கடந்த ஞானி பொன்மொழி போல் நடந்திடடா மனிதா அஞ்சாதேடா அதுக்கு மிஞ்சி போன ஐபி எழுத்து ரெண்டு இருக்குடா கடன் வாங்கி கல்யாண சாதம் சாப்பிடடா மனிதா கடந்த ஞானி பொன்மொழி போல் நடந்திடடா மனிதா தெரியாதவன் நீதியும் சொல்வானடா கையில் கிடைச்ச வரையில் வாங்கி பையில் போட்டு செல்லடா கடன் வாங்கி கல்யாண சாதம் சாப்பிடடா மனிதா கடந்த ஞானி பொன்மொழி போல் நடந்திடடா மனிதா யாரு நமச்சிவாயுமா ஆமாங்க என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்குது கலாட்டா ஒண்ணு இல்லைங்க உங்க மகனுக்கு திவான் பகதூர் பட்டம் கிடைச்சிருக்கு அதுக்கு டீ பார்ட்டி நடக்குது இவ லட்சணத்துக்கு திவான் பகதூர் பட்டம் வேறையா என்ன கேட்டு நம்ம கருணாகரம் பிள்ளைய நல்லா கவனிங்க ஏ சுப்பையா இங்க பாடுறா பரமாறா ஏ தர்மலிங்கம் உனக்கு திவான் பகதூர் பட்டம் உதவும் போதும் என் வயிற்றுக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்க ஒரு ஆபத்தும் வராது நீங்க சாப்பிடுங்க திருப்தியா சாப்பிடுறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் திவான் பகதூர் தர்மலிங்க பிள்ளவா கலியுக கர்ணனப்பா அவருக்கு என்னப்பா அதிர்ஷ்டசாலி புகையில வியாபாரத்துல பணத்தை லட்ச லட்சமா குவிக்கிறாரு அது மாத்திரமல்ல அவர் மகன் இங்கிலாந்துல இருந்து டாக்டர் பட்டத்தோட வர்றாரு வரதட்சணை வகையில 10 லட்சம் தட்டிடுமாட்டாரு எனக்கு எதுக்குங்க வரதட்சணை எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு ஏழை பொண்ணை கட்டி வைக்க போறீங்களா நம்ம கருணாகரன் பேத்தி தானே ஒரே பொண்ணு அப்புறம் ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு தானே ஆமா ஆமா நம்ம பெண் இல்லைனாலும் அவர் பையனுக்கு வேற பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் கிடைக்காமலா போவோம் போடப்பா போடு போடு இருடா போடு வணக்கம் 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 அப்ப நான் வசமா வரவில்லைங்க டீ பார்ட்டில இருக்காரு போங்க எப்ப வந்தாலும் பாத்துட்டு தான் போவோம் நல்லா முழுங்குங்க ஐயா எல்லாம் உங்க சொத்து தான் வந்த வரையிலும் வரவுல வைங்க வராத செலவுல எழுதுங்க கரண குடுத்துட்டு ரபாப்பாலாம் தூக்கம் இல்லாம ஏக்கத்துல இருக்கும் அப்ப கோரம் பல்வா சாப்பிடுங்க குஷியா தூங்கலாம் நிறுத்தியா தர்மலிங்க பிள்ளை வர சொல்லுன்னா என்ன பண்ணீங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஒண்ணும் இல்லைங்க உங்களுக்கு திவான் பகதூர் பட்டம் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன் அப்படியே பாத்து போலான்னு அப்படியா ரொம்ப சந்தோஷம் பாத்தாச்சுங்களா போயிட்டு வாங்க மறுபடியும் எப்ப வர்றதுங்க தந்து கொடுக்குறேன் பழைய பாக்கியா விட்டு பாக்கியம் லட்சக்கணக்கா கொடுத்தவன்லாம் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீ ஏடா உள்ள பூச்சி மாதிரி அரிச்சு தொலைறியா யார நீ ஏன் முதலாளி கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி பாக்கி கேட்கறதுக்கு நேர காலம் இல்ல பீமா
சரியான புத்தி கற்பிக்கிறேன் சாப்பாடு எத்தனை நாளைக்கு நடக்கும் பார்ப்போம் போதும் போது உங்க சம்பாத்தத்தை எடுத்து நான் ஒண்ணு செலவு பண்ணல போங்க நான் சம்பாதிக்காம நீ சம்பாதிச்சு புட்டியா இப்பவே என் பங்கு என் பேரம் பங்கு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க இஷ்டம் போல எக்கடி கட்டுப்போம் சரி சரி அவன் வரட்டும் அப்புறம் பாத்துக்கோ முதல்ல நீங்க போங்க அட போங்க உன் மருமையில கூட்டிக்கிட்டு வரக்கூடாது வீட்டையே விளங்காம செய்து புட்டியாடா அவ எங்க இருக்கா அவ எப்பவே செத்து போயிட்டா தருமா அநியாயம்டா போய் சொல்லாத அவளை கூட்டிக்கிட்டு வாடா அம்மா யாரு எப்ப வர்றான் அவன் ஜீவிக்கு போய் பத்து வருஷம் ஆச்சு அவன் உன் மாதிரி கெட்டு போகலையே அவன் ஒண்ணும் கெட்டு போகல அவன் நல்லா தான் இருக்க நான் நான் பொறுத்து வர்றான் இந்த முதல்ல கூட போக ஹலோ ஐயா நமச்சிவாயா ஐயா நமச்சிவாயா ஹலோ என்னுடைய கடங்காரவங்க வெத்தலவா கடை பீடா கடை மளிக கடை பத்து ரூபா கடை ஏன் எல்லாத்துக்கும் கொடுத்து தொலைக்கிறதா ஒரு பேரேடு போட்டு வச்சேன் அப்புறம் பாருங்களேன் எங்க அக்கா அதுல அத்தா அதுல சுப்பையா அதுல பைல்வான் நாடக கோஷ்டி வந்தவங்க போனவங்க நின்னவங்க நெடுஞ்சவங்க எல்லாம் அதுல நீ கடன் வாங்குறத கத்துக்குட்டி போல் இருக்கு அதுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்றேன் கேளு கடன் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை கொடுத்தவங்க மட்டும் அதிகமா இருக்க கூடாது ஏன்னா ஒருத்தன் கேட்டா போதும் அத்தனை பேரும் வந்து அரிச்சு தள்ளிடுவாங்க பாரு உனக்கு 1000 ரூபாய் வேணும்னா ஒருத்தங்கிட்டே கேளு 10 பேருக்கிட்ட 100 ரூபாவா வாங்க கடன் வாங்குறவங்களுக்கு கண்கண்ட தாரக மந்திரங்க நீங்க மட்டும் இப்ப ஒரு 1000க்கு அனுக்கிரகம் பண்ணீங்க இந்த முதல்ல சொல்ல கொடுக்கற பயில எல்லாம் தொலைச்சு போடுவேன் சொல்லை கொடுக்கறவங்களுக்கு என்ன அத்தனை பேருக்கும் கொடுத்துறேன் கூட ஒரு 500 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல இப்ப பாரு எனக்கு சில்லற கடனுக்காக ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவை எங்கேயாவது பாரு எங்க பாக்குறதுங்க இப்ப மார்க்கெட்ல நமக்கு மதிப்பே இல்லை அட மதிப்பு இருந்தா நீ எதுக்கு அவங்களா கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த பாருப்பா இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி புது புது ஆட்களா பிடிக்கணும் அது சரி அது சரி வட்டி அட வட்டி கிடக்கிடப்பா கொடுக்கும்போது பாத்துக்கலாம் நமக்கு அசல் முக்கியம் ஆமாமா இந்த தாரக மந்திரத்தை நான் மறந்தே போயிட்டேன் ஆமா தேங்க்ஸ் மஞ்சுளா நீ இன்னும் என்ன ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறியே இல்லாம என்ன நான் என்ன உங்களை போல ஜெயிலுக்கு போனேனா இல்ல தலைவங்க கோஷ்டில கலந்துகிட்டேனா மனுஷங்களை மறக்கிறதுக்கு நீ கொஞ்சம் கூட மறவே இல்லை அதே குறும்புத்தனம் அதே கோமாளித்தனம் நீங்க மாத்திரம் என்னவா அதே கிண்டல் அதே கேள்வி நல்லா இருக்கு பேசிக்கு பேசி உஷா உன் மாமா நமஸ்வாயம் வரலையா எங்க மாமா விஷயம் உங்களுக்கு தெரியாதா காய்ச்சலுக்கு மருந்து கொண்டு வானா கர்மாதிக்கு தரே வந்து சேருவாரு மஞ்சுளா உன் தாத்தா ராபோதர் சௌக்கியமா ஓ அவர் பேத்திக்கு யாராவது ராஜா மகாராஜா கிடைச்சாங்களா இல்ல உங்க மாமா தர்மலிங்க பிள்ளையோட தான் சம்பந்தம் செய்துக்கு போறாரு அவரும் இப்பதான் திவான் பகதூர் ஆயிட்டார் பின்ன என்ன திவான் பகதூருக்கும் ரா பகதூருக்கும் சம்பந்தம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் செய்துக்க என் தங்கைக்கும் துணையாகவே இருக்கலாம் என் கல்யாணத்துக்கு உங்க உபதேசம் ஒண்ணும் தேவையில்லை முதல்ல உங்க தங்க விஷயத்தை கவனிங்க நீங்க பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டீங்க உங்க மாமா அவளை வீட்டை விட்டு வெளியே வரட்டாரு இப்ப அந்த பொண்ணு திக்கு இல்லாம தவிக்கிறான் பெரிய தேசபக்தரா வீட்டை சரிப்படுத்த முடியல நாட்டை சரிப்படுத்த போறாராம் மஞ்சுளா என்ன இவ்வளவு கோபம் இருங்க 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 என்ன ஜெயில விட்டு வெளியில வந்த உடனே யுத்தகாண்ட ஆரம்பமா பரவா நாகராஜனுக்கு பாரத மாதாக்கு
ஜெய் தமிழ்நாட்டு தலைவருக்கு ஜெய் 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 சரி வாங்க ராமகம் அன்னைக்கு போவோம் இப்ப முடியாது நமச்சிவாயா முதல்ல எங்க ஊருக்கு போகணும் உங்க ஊர்ல என்ன இருக்குது அதான் உங்க மாமா எங்க முதலாளி தர்மலிங்கம் பிள்ளை தான் ஊட்ட ஏன் போட்டாரே அப்ப என் தங்க லீலா எங்க இருக்கா அவ இங்க தான் இருக்கா அம்மா தான் வீட்டை முடிச்சு பத்திரமா வச்சிருக்காங்க தேங்க்ஸ் மஞ்சுளா இவ்வளவு அநியாயம் செய்தானா இருக்கட்டும் இவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அதேதான் நானும் சொல்றது நாட்டுக்கு முன்ன நம்மளவங்கள திருத்தணும் நாடுனா கிள்ளுக்கு இரல்ல நாட்டு மக்களும் பெரியவங்களே சொல்லிருக்காங்க அதனால மக்களை திருத்தினா நாடு தன்னாலே திருந்திடும் இப்படிப்பட்ட சுயநலவாதிகளையும் பிடிவாதக்காரங்களையும் எப்படி திருத்த முடியும் இப்படி திரும்புங்க அதுக்கு வழி நான் சொல்றேன் எப்படின்னா உங்க மாமா தர்மலிங்கம் பிள்ளை இருக்கிறாரே அவருக்கு தலை காலு கை எல்லாம் கடல்ல மூழ்கி கிடக்குது இதை தீக்கிறதுக்காக இவங்க தாத்தாவுக்கு கேக்கா கொடுத்து விட்டு மஞ்சுளா அம்மாள மருமகளை ஆக்கிக்கிட்டு அந்த சுத்தியாரக்குன்னு உங்க திருத்திட்டம் போடுறாரு ஏன் மஞ்சுளா இந்த சமாச்சாரத்தை உங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டா அதுதோ 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 சொல்லி விட்டோம் வேற வினைய வேண்டியதில்ல அப்படின்னா அப்படின்னா உங்க மச்சான் தியாகராஜனுக்கு சம்சாரம் இருக்கிறதா இவங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சது இந்த அம்மாள் அவனுக்கும் கொடுக்க மாட்டாரு உங்களுக்கும் கொடுக்க மாட்டாரு வேற பணக்காரடமா பாத்துக்குவாரு சரி அப்புறம் அப்புறம் மஞ்சுளாவை தன் மகனை கொடுக்க மறுக்கிறாங்கிறது உங்க மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா இதை இப்படியே விட்டுட்டு ஒரு பணக்கார சம்பந்தத்தை தான் பாப்பார தவிர உங்க தங்கையை எந்த வகையிலும் ஏத்துக்க மாட்டார் புரிஞ்சுதா புரிஞ்சுது புரிஞ்சுது சரி இதுக்கு என்ன வழி இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது மஞ்சுளா அம்மா தியாகராஜனை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிட்டா போதும் மாட்டேன்னா எப்படி இப்படி நடிச்சுதான் ஆகணும் இல்லன்னா உங்க தாத்தா இப்பவே ஒரு சம்பந்தத்தை பாத்துக்குவாரு தர்மலிங்க வேற ஒரு மருமகன் தேடிக்குவாரு நமச்சிவாயே வேகமே பொங்கிய கீதமாய் பேசிடுதே இதய வீணையிலே உனதாசை காதலனை பார்த்ததினாலே உள்ளமே வசந்துவானதே காலமில்லாத காலத்திலே புயல் பாடுவதும் அதனாலே நேரமில்லாத நேரத்திலே நிலை மாறுவதும் அதனாலே காலமில்லாத காலத்திலே புயல் பாடுவதும் அதனாலே ஈடில்லா தாராவின் சுடரோடு தவழ்ந்தாடும் இரவே இன்னும் வரவே இல்லை நீலவா வெண்ணிலவே இன்னும் வரவே இல்லை காலமில்லாத காலத்திலே நிலவும் வந்தது எதனாலே நேரமில்லாத நேரத்திலே நிலை மாறுவதும் எதனாலே காலமில்லாத காலத்திலே நிலவும் வந்தது எதனாலே இனிதாகுமே என்று தன்னை மறந்தே உள்ளம் பொங்கிடுதே கனவே தினம் காணும் கன்னி பெண்களுக்கே காதலனே வெண்ணிலவுமாவா காலமில்லாத காலத்திலே நிலவும் வந்தது அதனாலே நேரமில்லாத நேரத்திலே நிலை மாறுவதும் அதனாலே காலமில்லாத காலத்திலே நிலவும் வந்தது அதனாலே சொக்கலிங்க உன் பொண்ணு டான்ஸ் பிரமாதமா கத்துட்டு இருக்கா கல்யாண விஷயமா ஏதாவது ஒரு மாப்பிள ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க உஷா வீட்டுக்கு போய் சாயந்தரம் மாப்பிள வர்றான்னு உன் சின்ன மகிட்ட சொல்லுமா நான் மாட்டேன் போ ஆமா உங்க உஷா அவ அத்தா நமசிவாயத்தை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்றாளே அரியா பொண்ணு அதுக்கு என்னமா தெரியும் அந்த பய அழப்ப நம்பி அப்படி எல்லாம் பேசுது அது இஷ்டப்படியா நடக்க போகுது அட பைத்தியமே அவங்க ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டா இடையில நீ ஏன் கட்ட போடுற அவனுக்கே கொடுத்துடு வா சொக்கலிங்க நம்ம மஞ்சுளா கல்யாண விஷயமா என்ன செஞ்ச
அந்த காட்பாடி ராஜா சம்பந்தம் என்னாச்சு? அந்த சம்பந்தம் எல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க. இருக்கிறதுக்குள்ள நம்ம திவான் பகதூர் தர்மலிங்கம் உள்ளவாளுடைய சம்பந்தம் தான் ரொம்ப கௌரவமாப்படுது. நல்ல பேரு, பெரிய வியாபாரம், பையனும் சீமையிலேருந்து டாக்டர் பட்டத்தோட வரப்போறான். அப்போ தர்மலிங்க சம்பந்தத்தை முடிச்சிடலாங்கிற? ஆமாங்க. எனக்கு இஷ்டம் இல்ல தாத்தா. கேட்டியா மஞ்சுளா இஷ்டம் இல்லையா? போட்டு வேற ஏதாவது நல்ல சம்பந்தமா பாருங்க. ஏயா இந்த ஜமீன்தார்கள் எல்லாம் என்ன ஆனாங்க? ராஜாக்கள் எல்லாம் எங்க போனாங்க? எங்கேயும் போல, இங்கதான் இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பணம் தான் கிடையாது. அவங்கள விட நம்ம தர்மலிங்கம் உள்ளவாள் எவ்வளவோ மேல். ஏன் சொல்லுங்க, நீ எப்ப பார்த்தாலும் தர்மலிங்கத்தை பத்தியே பெருமையா பேசிட்டு இருக்க. யோ, உனக்கு ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் கொடுக்குறானோ? ஏயா தர்மலிங்கம், இந்த பாடுகாடு எப்போதும் கூடவே இருக்கணுமா? ஆமாங்க, லட்சக்கணக்கா போட்டு வியாபாரம் நடத்துறேன். எப்பவும் 20,000-30,000 பாக்கெட்ல இருக்கும். ஆமா ஆமா, அதுவும் இல்லாம செல்வாக்கு பெருக பெருக விரோதிகளும் பெருகிட்டே இருப்பாங்க. அது சரி, நீ வந்த வேலை ஒண்ணும் இல்லைங்க. அதாவது நம்ம கிட்ட அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போவார பழனி பச்சட்டியாரு, உங்களுக்கு தெரியாது? தெரியாமல் என்ன, அந்த ஆளுக்கு அர்ஜென்டா ஒரு 20,000 ரூபாய் வேணும்னு சொல்லிக்கிட்டு என் மென்னிய பிடிக்கிறான் மனுஷன். நான் செக்கு தர்றேன்னு சொன்னேன். அந்த ஆள் இன்னைக்கு லீவு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆகையினால கேஷ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு சத்தியாகிரகம் பண்ற மனுஷன். அது இருக்கட்டும் தர்மலிங்கம், நீ கடன் வாங்கி ஏன் கடன் தர? அதில் தானே இருக்கு வியாபாரத்தினுடைய சூட்சமோ. வியாபாரத்தில் ஞானம் முக்கியமங்க. இன்னைக்கு அவன் தேவைக்கு நம்ம 20,000 கொடுத்தா, நாளைக்கு நம்ம தேவைக்கு 50,000 கொடுப்பான். என்னங்கிறீங்க? அவ்வளவு பெரிய அனுபவத்தோடு நீ சொல்லும் போது நான் என்னதான் சொல்ல போறேன்? இதை வந்து உங்க பையனை சீக்கிரம் வரவழைச்சுடுங்க. இவர் நிமிஷத்து கொண்டு பேசிக்கிட்டு இருக்காரு. பையன் இங்க இருந்தா சந்தர்ப்பம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடுறான். பையன் திங்கக்கிழமை அன்னைக்கு வர்றான். சொக்கலிங்க, எப்படியாவது என் பையனுக்கு மஞ்சுளாவை முடிச்சு போய் உன் பொண்ணு கல்யாணத்தை நான் பார்த்துக்கிறேன். இந்த முதல்ல இது வச்சுக்கோ. பிள்ளைவாளுடைய பையன் கூட இன்னும் 4 நாள்ல வந்துடுறாரு. ஆமாங்க, அதுக்குள்ள முகூர்த்தத்தை வச்சாச்சுன்னா வந்த உடனே கல்யாணத்தை நடத்திடலாம். எதுக்கு அவன் வரட்டும், பாத்துக்கலாம். சரி, அப்ப நான் வரட்டுங்க. எதிர்த்து நில்லு, அதெல்லாம் என்னால முடியாது. அப்படி எல்லாம் சொன்னா ஒண்ணு நடக்காது. பேச்சுக்கு பேச்சு, உதைக்கு உதை. அப்படி இருந்தாதான் இந்த வீட்டுல வாழ முடியும். சுப்பையா, ஐயா ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆகட்டும், போமா. நீங்க ஒண்ணும் பணிஞ்சு போவாதீங்க. அதான் நடந்துக்கிற முறையெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, நான் நாடக கம்பெனில இருக்கிறேன். உங்க விவகாரத்தை எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஒண்ணு ஆகல, அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரையும் தர்மலிங்கம் உள்ள வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அவ சும்மா இருப்பாரா? என்ன செய்வாரா? அவங்க நடந்துக்கிற சூட்சமத்தை சொல்லிட்டு வந்திருக்கேனே. ஹலோ மை டியர் உஷா, என்ன சமாச்சாரம்? என்ன இருக்குது அப்பா? இன்னொரு சம்பந்தம் அழைச்சிட்டு வந்திருக்காரு சின்னமா, அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க. என்னடா அது வம்பா போச்சு பாத்தீங்களாமா? அச்சுல பார்த்தது மாதிரி கச்சிதமா மாப்பிட நான் இங்க இருக்கிறேன். எங்கே கிடக்குற கிச்சடி பச்சடி ரகங்கள் எல்லாம் எங்க அத்தா ஊட்டு கூட்டி வந்துடுறாரு. இது என்ன புதுசு? அவர் அழைக்கிறத நீ கலைக்கிறத சகஜமா போயிடுச்சு. போயிட்டு வா. ஐயோ ஐயோ, இந்த ஊர்ல எங்களுக்கு வேண்டாதவங்க ஏராளமா இருக்காங்க. அதுவும் உங்களை போல சம்பந்தம் கிடைக்கிறதுன்னா கண்ணால கரிச்சு கரைச்சிடுவாங்க. அவங்க பேச்சையெல்லாம் நம்பாருங்க. பொண்ண பாருங்க, புடிச்சா முடிச்சுடும். உடனே வர சொல்லு. முதலாளி விட்டு போயிருக்காங்க. கிட்டு அனுப்பிச்சு சட்டம் அனுப்பிட்டு வரல. அவங்க கூட வீட்டுல இல்லீங்க. நீங்க இந்த வலையை சாப்பிடுங்க. நம்ம விசாரம் செஞ்சது ரொம்ப சோரா இருக்கும். இப்ப வச்சுக்கிட்டு வந்துடுறேன். ஐயா யாரோ, எந்த ஊரோ, என்ன பேரோ? பேர் சோனாச்சலம், ஊர் விருத்தாச்சலம். அப்பாரு பேர் அவனாச்சலமா? இல்ல, பொண்ணுக்கு மாப்பிள்ள நீங்க தானே? ஆமா மாமா, நானே தான். ஐயோ பாவம். ஜாதகம் பாத்துட்டீங்களா? இந்த வீட்டுல காலை வச்சாலும் அப்புறம் ஓலை கிழிஞ்சாப்புல தானே? என்ன பாரு, ஆரம்பத்துல அவசரம் பிடிச்ச மாதிரி. இன்னும் பொண்ணு முகத்தை பாக்கல, முகூர்த்தம் வைக்கல, முடிவு பண்ணல. முடிவு என்ன இருக்குது? அன்னைக்கு அந்த கண்ணா பிரத்தாரு என்ன ஆனாரு? என்ன ஆனா? இங்க சடாரு முகூர்த்தம் வச்சார், அங்க பட்டாரு ஆட்கள். அப்ப நீ சொல்றது ரெண்டாவது மாப்பிள்ளையவா? இல்ல, ரெண்டாவது மாப்பிள்ள கல்யாணத்துக்கு வரும்போதே அவுட். மூணாவது ஆள் வந்ததும் பட்டு, நான் சொல்றது நாலாவது ஆள். அப்படி கணக்கு பார்க்க போனா இவர் எத்தனாவது மாப்பிள்ள? அப்படி இப்படின்னு அஞ்சு காலி, இவர் ஆறாவது.
ஜாதகப்படி ஏடு சம்பந்த தவறும் என்னங்க அதான் இங்க வர்றவங்க அதுதானுங்களே உங்களுக்கு ராம ராம சரணம் பட்டாபிராம சரணம் ராம ராம சரணம் வதைத்து தவ முனிவன் வேள்வி காத்து தாடகையை வதைத்து தவ முனிவன் வேள்வி காத்து சிலைக்கு பிராணன் தந்து கற்சிலைக்கு பிராணன் தந்து துயர் தீர்த்து வைத்து அருள் புரிந்த ராம ராம சரணம் பட்டாபி ராம சரணம் ராம ராம சரணம் தனுசையை வளைத்து ஸ்ரீ ஜானகியை மணந்து சிவதனுசையை வளைத்து ஸ்ரீ ஜானகியை மணந்து தந்தை வாக்கியம் ஏந்தி உயர் தந்தை வாக்கியம் ஏந்தி தவ கோலத்தோடு வனமடைந்த ராம ராம சரணம் பட்டாபி ராம சரணம் ராம ராம சரணம் ஜெகமெங்கும் நாமம் சூழ லங்கை வேந்தன் மாள ஜெகமெங்கும் நாமம் சூழ மங்கை சீதையோடு திருமங்கை சீதையோடு மாநகரயோதி ஆண்டு வந்த ராம ராம சரணம் பட்டாபி ராம சரணம் ராம ராம சரணம் ரேடியோ பாடுது யாரா உள்ள பாடுது உங்க மருமக பாடுதுங்க அவங்க அண்ணாரு கூட்டியாந்து விட்டு போனாரு அவன் கூட்டிட்டு வந்தா நீ ஏண்டா உள்ள சத்த என்ன அப்படி சொல்றீங்க அவங்க வீட்டுக்கு அவங்க வந்தாங்க நான் யாருங்க வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன எவங்க வீட்டுக்கு எவங்க வந்தாங்க ஏதாவது நீ பெரிய ஆளு போல் இருக்க படபடி நஜிங்களா என்ன இது ஒரு தடவை சொன்ன புத்தி இல்ல இங்கே வந்த என்ன ஏன் பாக்குற புத்தி இருக்கிறதுனாலதான் புருஷன் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு புருஷனாவது பொஞ்சாரியாவது அதான் அன்னைக்கு விட்டு தொலைச்சுட்டானே எப்படி தொலைப்ப வரதட்சணை வகையில எங்க ஆத்தியெல்லாம் அபரிச்சுக்கிட்டு என் தங்கையை வாழை வாட்டியை நிறுத்திட்டு எங்க போக சொல்றேன் பேச்ச நிறுத்து இனிமே நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டிய விஷயம் ஜீவராம விஷயம் இந்த ரூபாய் 5000 கோர்ட்டுக்கு போனாலும் இதுக்கு மேல சொல்லலாம் நீங்க எப்படி சொன்ன எங்க அது என்ன ஆகிறது மாமா நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரியாவது இருக்க அனுமதி கொடுங்க முடியாது ஒன் நிழல் கொடுங்க படப்படாங்க என் தியாகவுக்கு கல்யாணம் நிச்சயமாய் போச்சு நாளைக்கும் நாளைக்கும் வந்த உடனே கல்யாணம் நடக்கும் நீ மரியாதை வெளியே போ இஞ்சினா மிஞ்சிறாரு பிள்ளைவாள் நான் போக மாட்டேன்னு சொல்லு இந்த வீட்டுல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அவ்வளவு உரிமை எனக்கு இருக்குதுன்னு கண்டிப்பா சொல்லு ஓஹோ ஏது விவகாரம் உத்தது போல் இருக்க ஏ பீமா இவங்களை வெளியே தள்ளு தர்மா ஏ தர்மா நீங்க எதுக்கு வந்தீங்க அவங்க எல்லாம் யாரா அவங்க எல்லாம் கடங்காரங்க நீங்க போங்க உள்ள கடங்காரங்கிற அவங்க என்னமோ இங்க இருக்கணுங்கிறாங்க ஐயோ அவங்க பணத்தை வாங்குற வரைக்கும் இங்க இருக்கிறேன்னு சொல்றாங்க நீங்க போங்க உள்ள நீ என்னைக்குதான் உண்மையை சொல்லிருக்கிற போய வெள்ள இறப்பா இவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது வேலைக்கிற ஜாத்தானே வாயா உனக்குதான் சொல்றது அஹிம்சை கூப்பிடுங்க நான் கலாட்டா செய்யத்தான் வந்தேன்
நம்ம பேர் போலீஸுக்கு மட்டும் என்ன எல்லா பத்திரிகையிலையும் வரட்டும். கல்யாணம் செய்யறான் கல்யாணம். எவன் பெண்ணை கொடுத்துறான்னு பாத்துறேன். இந்த ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் கூட்டி நீ செய்த அநியாயத்தை அமலப்படுத்தி இந்த ஊர்லயே நீ தலை காட்ட முடியாதபடி செய்திடறேன். வாமா. அண்ணா. லீலா. லீலா. அவனுக்கு தான் வெக்கம் இல்ல. உனக்கும் புத்தி எங்க போச்சு? அவன் சொன்னபடி எல்லாம் கேட்டு உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணியா? இல்ல மாமா. நீங்க சொல்றபடி கேக்குறேன். கேளு. தியாகுக்கு என்னமோ கல்யாணம் நடக்க போறது உண்மை. நீ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி நடக்கும். சம்மதமா? சரி மாமா. எப்படியாவது நான் இந்த வீட்டுல இருக்க இடம் கொடுத்தா போதும். அப்படியானால் நீ இந்த வீட்டுக்குள்ள யாருகிட்டயும் பேசக்கூடாது. எனக்கு சொந்தமன்னு சொல்லக்கூடாது. ஊமை மாதிரி விழுந்து கிடக்கும். என்ன சொல்ற? என்ன பத்த சொல்ற? எனக்கு இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்ல வரபடி. அண்ணா அண்ணா நான் சொல்றதுக்கு ஏதோ அவர் பெரிய மனசு வச்சு இருக்க இடம் கொடுத்தாரு. அதே நீ கிடைக்காது. சரி ஒன்னு இஷ்டம். நான் போயிட்டு வரேன். நீ உள்ள போ. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. யாராவது வந்து கேட்டாச்சு நான் பொண்ணுன்னு சொல்லிடுறேன். இன்னும் ஒண்ணு தியாகு கூட தெரியக்கூடாது. என்ன உனக்கு இந்த மாசம் இந்த 10 ரூபாய் ஜாஸ்தியா போட்டிருக்கேன். ஜாக்கிரதை. அத பத்தி கவலைப்படாதீங்க. என் கழுத்தை கட்டினாலும் விஷயத்தை கட்ட மாட்டேன். போ. ஏ தண்டை பண்ணா எடுத்துறேன். அவன் போயிட்டா எடுத்து. என் நாடு முதல் இனி என் நாட்டு மேடையிலும் என் வேஷத்தை கண்டு புகழ வேண்டும். என் பாங்கு வடபாங்கு சில்லானா டோமரி சிங்கம் வந்தார் என்று மகிழ வேண்டும். பொன்னாடை போர்த்தியே புமாலை சாத்தியே புது புது பட்டங்கள் கட்ட வேண்டும். தன்னாலே ஹோட்டல் முதல் தமிழ்நாடு யாவுமே என்னாலும் கடன் தந்து காக்க வேண்டும். என்னாலும் கடன் தந்து காக்க வேண்டும். Once more. No more. அது சரி. டிஃபன் எங்கப்பா? ஹோட்டல்காரன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? அங்க நம்ம மதிப்பு குறைஞ்சு போச்சு அவ்வளவுதான். சரி டிராமா டிக்கெட் குடுத்தியா இல்லையா? கொடுத்தம்ப்பா வாணான்ட்டோம். அம்மா பசிக்குது. அம்மம்மா சும்மா ரா மவனே. வெத்தலவா கடையில கடன் கொடுப்பானா? கொடுப்பான். சரி அவங்கிட்ட 2 கோட்டு பிளாக் சிகரெட் பாக்கெட் வாங்கு. பசியோட துடிக்கிறவனுக்கு சிகரெட் இருக்கு. பழைய சோறு இருந்தா பழைய சோறு. அதுக்குத்தான் ஏற்பாடு பண்றேன். அந்த 2 பாக்கெட்டையும் பக்கத்து கடையில 2 கம்மியா வித்துட்டு அதுக்கு டிக்கன வாங்கிட்டு வா. மூளைய மீசியத்துல வைக்க வேண்டியதான் தர்றேன். காசை கொடுத்து வாங்கி சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் செரிமான ஆகாது. கப்பு நீ போ. சிப்பு இவர் அழைச்சிட்டு போய் ராஜா வேஷம் போடு. ராஜா வேஷமா? ஆமா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். போங்க அங்க. வாங்க 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 வாங்க. நீங்க என் வீட்டுல காலை எடுத்து வச்சீங்க. விளக்கு போட்ட மாதிரி இருக்கு. என்னது உன் வீடா? வீட்டு வாடகை ஏப்ப விட்டுட்டு வீட்டையே சொந்தமாக்கிக்கிட்டியா? அதுதான் மத்தவங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம். வாடகை வீட்டையும் என் வீடா கவனிக்கிறதா என்னுடைய சுபாவமே. பாருங்களேன் என் சொந்த பணத்துல சுண்ணாம்பு அடிச்சேன், ஒட்டடை அடிச்சேன், வவ்வால துரத்தினேன், மூட்டையை கொடுத்தனேன். நல்ல வேலையா போச்சு வீட்டை கொடுத்தாம இருந்திய. 6 மாசம் வாடகை பாக்கிக்கு நாமத்தை சாத்திட்டு 5 ரூபாய் செலவு பண்ணிட்டு இல்ல. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கே என் பாக்கியம் வச்சாங்க. ஆத்திரப்படாதீங்க. வியாபாரிகளுக்கு எப்போதுமே கோபம் கூடாது. ஐசா நைசா பேசி லாபத்தை கறக்கணும். இந்தாங்க 500 ரூபாய். என்ன அது? நாடக டிக்கெட். இதுல 50 டிக்கெட் இருக்கு. ஒரு டிக்கெட் 1 10 ரூபாய். ஆக 500 ரூபாய் ஆச்சு. இதுல 100 ரூபாய் கமிஷன் எடுத்துங்க. 200 ரூபாய் வீட்டு வாடகை எடுத்துங்க. 200 ரூபாய் இப்படி தள்ளுங்க. நல்ல வியாபாரம். இதயமையா வாங்குவா? நல்லா சொன்னீங்க. போங்க. இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நாடகத்தை அன்னைக்கு கேட்ல நின்னு பாருங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம கங்கார செட்டி பங்கார செட்டி எல்லாம் பணக்காரானாங்களே எப்படி ஆனாங்க? இந்த டிக்கெட்டை பிளாக் மார்க்கெட்ல வித்ததுனாலதான். நல்ல யாரா? ஐயோ நீங்க கேட்ல நின்னு பாருங்களேன். ஒரு கடலை பறக்குற மாதிரி பறந்துடும். சரி நீங்க முன்னால 1 50 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. பாக்கி டிக்கெட்டை வித்த உடனே கொடுக்கலாம். 50 ரூபாயா? 25 ரூபாய் தானே இருக்கு. கொண்டாங்க ஐயா. வியாபாரத்தோட அருமையை தெரியல. ஆமா நம்ம தர்மலிங்கம் பாக்கி என்னாச்சு? போங்க ஐயா. இப்படியே நீங்க ஒரு காரியமா கெடுக்குறீங்க. அவர் பணம் எங்க போயிடுது? நீங்க இப்படி அவசரப்படுறதுனாலதான் யாருகிட்ட 50,000 ரூபாய் வாங்கி உடனடியே அந்த கடனை சீத்து தொலைனாரு. நான் கிருதாலால் கிட்ட 50,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டேன். 2 ரூபாய் வட்டி. அடே 2 ரூபாய் வட்டி நான் தர மாட்டேன்னு சொன்னேனா? அரை முக்கான்னு என்கிட்ட வந்து பேரம் பேசுறேன். அடுத்தவனுக்கு நான் அள்ளி விடுறேன். இந்த பாரு நமச்சிவாயம்
பாக்கி 40,000 நானே தரேன். இன்னும் நல்ல பாட்டியா இருந்தா சொல்லு. பாரு நகைய அடவுக்கு வந்தா விட்டுடாதே. திருட்டு நகை இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் போயிட்டு வரேன். ராஜா மகாராஜா சாது சன்னியாசி இவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம். அதனால நீங்க ராஜா வேஷம் போட்டு தான் ஆகணும். இத பாருங்க, இந்த பணத்துல ஒரு நாடகத்தை நடத்தி காட்டிடுறோம் பாருங்க. அப்புறம் படிப்படியா உங்க மதிப்பு ஒசரத்தான் போகுது. இப்ப பொண்ணு தர மாட்டேங்கிற கருணாகரம் உள்ள என் மஞ்சுளாவை கட்டிக்கன்னு உங்களை செஞ்ச போறாரு. அதுதான் மோசம். அப்படி செய்ய எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அங்க உங்க தங்க இங்க உங்க மஞ்சுளா ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வீணா போயிடும். அப்ப வேஷம் வழியான கௌரவம் போயிடாதா? போகாது. அப்படியே போனாலும் உங்க கௌரவத்தோட உங்க மாமா கருணாகரம் உள்ள எல்லார் கௌரவமும் போயிடும். இந்தாங்க முதல்ல இந்த தொப்பியை போட்டு அலங்காரம் பண்ணீங்க. சமையல் ஆயிட்டு பரிமாறட்டுமா மாமா? இல்ல நீ ஏன் சாப்பிடு? ஏ பொண்ணு, உங்ககிட்ட பேசாத பேசாதன்னு சொல்லிருக்கல, உனக்கு அறிவில்ல? இனிமே நீ பேசின கழுத்து அடிச்சு முடிய தள்ளிடு. ஆமா, நீ எங்க வந்த? சுகனங்க தாத்தா கிட்ட பேசாத. ஆமா சுபே, என்ன பண்ணிட்டு இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இவர் தான் டகல்புரம் மகாராஜா. இவருக்கு வீடு வேணுமா? தர்மலிங்கம் உள்ள உங்ககிட்ட அனுப்புனாரு. நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க, எங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு வரேன். இதுக்கு கூட தாத்தாவை கேட்கணுமா? சும்மா இல்லீங்க, வாடகை வாங்கிக்கிங்க. எங்க தாத்தாவை கேட்காம எதையும் செய்ய மாட்டேன். என்ன நமச்சிவாயம், எல்லாம் இவங்க இஷ்டம் தான் சொன்னேன். இப்ப என்னமா தாத்தாவை கேட்கணுமாமே? சின்ன சின்ன விஷயம்னா அப்படித்தான், பெரிய விஷயத்துக்கெல்லாம். பெரிய விஷயம்னா? ஓஹோ, கல்யாணம் கல்யாணம் அந்த மாதிரி? கல்யாணம் இல்ல, கல்யாணம் இல்ல. நமசிவாயம், யாரு இவரு? இவரை தெரியல. இவர்தான் தகல்புரம் மகாராஜா. இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டோட ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்காரு. ஆமா, உங்களுக்கு சம்மதம் தானே? இதெல்லாம் என்ன பேச்சு தாத்தா? நில்லுங்க நில்லுங்க, நீங்க என்ன மருந்து தாப்புல தெரியுது? சென்ட்ரல் ஜெயில. நீங்களா? என்ன இந்த வேஷம்? என் தேவியின் கட்டளை, முதல்ல வீட்டை சரிப்படுத்தணும்னு, அதுக்கு தான் இந்த வேஷம். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, ஆலய கலைகள் 64, அதாவது காவியம், ஓவியம், கவித்துவம், தத்துவம், நாடகம், நாட்டியம், ஆரம், விகடம், கடல் கடல். நமச்சிவாயம், நான் கலையை பத்தி 4 வார்த்தைகள் சொன்னா கவலையை சேர்த்து வச்சிருக்கேன்ல? ஆமாங்க, கலையில களவாடுறது ஒரு கலையா தான் இருந்துச்சு. அது சட்டப்படி குத்தமா போனதுனால களவுங்கிற இடத்துல கடனை போட்டேன். சட்டப்படி கடன் வாங்குறது தப்பு இல்லைங்க, பெருந்தன்மை. உண்மையை சொல்ல போனா கடன் கொடுக்கறவனை விட வாங்குறவனுக்கு தான் கௌரவம் ஜாஸ்தி. நம்ம தர்மலிங்கம் புள்ள எடுத்துங்க, வேணும்னா 10 லட்சம் ரூபாய் வாங்குறாரு, 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறாரு. யார் இவரு? அவரு தகல்பூர் மகாராஜா. உங்களை பேட்டி காண்றதுக்காக வந்திருக்கிறாரு. என் பேட்டிக்கா? தெரிஞ்சிருந்தா நானே வந்திருக்கிறேன். உட்காருங்க. இந்த காலத்துல ராஜாக்களை அத்தி புப்புல ஆயிட்டாங்க. என்ன வேலையா வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு தங்கி போலான்னு வந்திருக்கிறாரு. நம்ம பக்கத்து வீடு இருக்கு பாருங்க, அத வாடகைக்கு கேக்குறாரு. அவ்வளவுதானே? தாராளமா எடுத்துங்க. ஆமா, பெண்ஜாதி பிள்ளையோட வந்திருக்கீங்களா? இன்னும் கல்யாணமே ஆகல. போட்டோம் கூட வேலைக்காரங்களாவது? இந்த வீடு புடிச்ச உடனே வேலைக்காரனை கூட்டுக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப அது வரையில நம்ம பஞ்சாமல் தரப்பலாமே? பஞ்சாமல் தான். ராஜா கூட ஆயிட்டு போ. அம்மா, நீ கொஞ்சம் கவனிச்சுக்க. ராஜா பழைய பண்போடு லட்சணமா இருக்கிறார். ஜமீன் எவ்வளவு இருக்குமோ? அதோ அப்பா, எப்படி சொல்றது, அங்கே எங்கேயும் லட்சம் லட்சமா கிடக்கு. இந்த ராஜாவுக்கு நம்ம மஞ்சுளாவை கொடுத்தா எப்படி இருக்காங்க? பிரம்மாதமா இருக்குல்ல. எப்படியா கொடுக்கறது? அவரை பத்தி நமக்கு தெரியாது, நம்ம பத்தி அவருக்கும் தெரியாது. ஆமா ஆமா, அவரு தான் இங்க சம்பந்தம் வச்சுக்கோ. நம்ம எப்படி சொல்றது, அவர் எந்த ராஜா மகாராஜாவை பாக்குறாரோ? அதுவும் வாஸ்தவம் தான். நமச்சிவாயம், நீ எப்படியாவது உன் சாமர்த்தியத்தை காட்டி அந்த ராஜாவை நம்ம தடி திருப்பு. ஆகட்டுங்க, நாளை நாடகத்தை கூப்பிட்டுருக்கிறேன். அவரு உங்களை போற ஒரு பெரிய கலா ரசிகர். கேட்டது நாடக மன்றத்துக்கு 5,000 ரூபாய் அன்பளிப்பா கொடுக்கறத ஒத்துக்கிட்டாரு. அவருடைய சம்பந்தம் உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு நீங்க குறைய கூடாது. ஓ, அதுக்கு என்ன, தாராளமா கொடுத்துருவோம். சகோதர சகோதரிகளே, எங்கள் மன்றத்தின் கலைவிழாவிற்கு திருவாளர் தகல்பூர் மகாராஜா அவர்களை
தலைமை தாங்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். திருவாளர் ராஜா அவர்கள் ஆதரவு காட்டாத கல்வி கூடங்களும் கலை மன்றங்களும் நமது தமிழ்நாட்டில் இல்லை என்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. குடைவள்ளல் இப்பொழுது ராஜா அவர்கள் நமது மன்றத்திற்காக ரூபாய் 5000 நன்கொடையாக தந்துள்ளார். கருணாகரம் பிள்ளைவாள், தங்களுடைய நன்கொடை போட்டுங்க. அதே 5000. ராவ் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளைவாள், பிள்ளைவாள் தங்களுடைய நன்கொடை ஒரு 1000 போட்டு. 1000மா தர்மலிங்கம், என் திட்டத்துல பாதியாவது இருக்க வேண்டாம். நமச்சு போடுவோம் 2.5. என்னங்க போட்டு செட்டியார் வாழ். நிதி கொடுத்து பழக்கம் இல்ல, கமிஷன் தர்றேன். என்கிட்ட ஒரு டைமண்ட் நெக்லஸ் இருக்கு, ராஜாவை வாங்க முடியா ஏற்பாடு செய்ய. சரி, நான் அன்னை கொண்டுட்டு வாங்க, ஏற்பாடு பண்றேன். கமிஷன் மறந்துட வேணாம். 1 ரூபாய் 10000 இந்த பிச்சை காசுக்காக நீ ஓயாம நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, நான் வந்து பணம் வாங்க வரலீங்களே, உங்ககிட்ட இருந்தா எங்க போறது? இருக்கட்டும். வேண்டாம் வேண்டாம், உன் சங்காத்தமே எங்களுக்கு வேண்டியதில்லை. கெஞ்சி கெஞ்சி பேசினா மிஞ்சி மிஞ்சி பேசுவேன், மிஞ்சி மிஞ்சி பேசினா கெஞ்சி பேசுவேன். இப்படி கோபிச்சுட்டா எப்படிங்க? வாங்க நமச்சாரி வாங்க, பணம் வேண்டாம எடுத்துட்டு போக சொல்றாரு. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இன்ன என்னயா, உன்ன போல சில்லற தேவதைங்க கிட்ட 5-10 கடன் வாங்குறத விட வட்டி அதிகமா போனா கூட கவலை இல்லையா? 50000 குறைஞ்சி நீ கடனே வாங்குறது இல்ல. எப்படிங்க? பாக்கி 40000 நானே தரேனுங்க. என்னங்க, ஆனா வட்டிய விட்டு 2 ரூபா அதெல்லாம் நாங்க கவனிக்கிறோம். போய் அப்ப நான் நமக்கு வேண்டியது முதல், செட்டிக்கு வேண்டியது வட்டி. இந்தாங்க, நன்கொடைக்கு 2500, சோடா பீடா கடைக்கு 1500, 4000 நான் எடுத்துக்கிட்டேன். நன்கொடைக்கு இப்ப என்ன அவசரம்? நல்லா ஆச்சு, நீங்க போங்க. கடன் பாக்கியாவது கொஞ்ச காலத்துக்கு தாட்டலாம், இந்த நன்கொடை பாக்கி மட்டும் வச்சுக்கப்படாது. அன்னைக்கு பாருங்க, ராஜா உடனே கொடுத்துட்டாரு. நம்ம கொடுக்கலன்னா கருணாகரம் பிள்ளைக்கு முன்னால நம்ம கௌரவம் போயிடாது. ஆமா, இந்த ராஜாங்கிறது யாரு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? அவர் இப்ப கருணாகரம் பிள்ளை வீட்டுலதான் தங்கி இருக்காரு. நிறைய பணம் இருக்கு, ஆனா மூளைதான் கிடையாது. பாருங்களேன், அன்னைக்கு அன்பளிப்புன்னு 5000 கையால வீசிட்டாரு. இப்ப நமக்கு 2 லட்சம் ரூபாய் தேவையா இருக்கு, ஏன் அவர்கிட்ட கேட்க கூடாது? ஆனா ராமா ராமா, நீங்க இப்ப இல்ல சொல்றீங்க, நான் அப்பவே அதுக்கு பிளான் போட்டுதான் அவர்கிட்ட போனேன். இன்னும் 2 நாள் நீங்க போருங்க. 2 லட்சம் என்ன, 10 லட்சம் வேணாலும் வாங்கிக்கும். நமக்கு இப்ப வேண்டியது 2 லட்சம் ரூபாய் தான், பின்னால வேணும்னா பாத்துக்குவோம். நீ அவருக்கு ஒரு குறையும் வைக்காம நம்ம கணக்குல எல்லாம் வாங்கிக்கும். ரைட்டோ, வெள்ளாசி போறேன், போய் பாத்துட்டு வரேன். அதான் இவ்வளவு அலங்காரமா? போ போய் பார்த்துட்டு வா, பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல? ஆமா, அதுக்கு தான் போறேன். இதுக்கு உங்க உத்தரவு ஒண்ணும் தேவையில்லை. அப்ப உங்க தாத்தா உத்தரவு? அவர் தான் அவர் சொன்னார். என்னப்பா இதெல்லாம் எல்லாம்? உங்க மதிப்பு, நேத்தி நீங்க பிச்சாதிபதி, இன்னைக்கு லட்சாதிபதி. உங்க மாமா உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறதுக்காக இதெல்லாம் எனாமா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. 2 லட்சம் ரூபாய் எப்படிப்பா கொடுக்க போறேன்? நான் கொடுக்கவா போறேன்? இத தர்றேன் அதை தர்றேன்னு அவங்க வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ட்ரில் வாங்க போறேன். ஓ வணக்கம் செட்டியார, என்ன நெக்லஸ் கொண்டாதீங்களா? ஆமாங்க அம்மா, போட்டு பாருங்க. 2 செய்தானுங்க, ஒண்ணு நங்கபுரம் நவாப்பு வாங்கிக்கிட்டு பாகிஸ்தான் போயிட்டு இந்தியாவில் நல்லாதான் இருக்குது. ஆனா இதெல்லாம் எப்ப எதுக்கு நம்ம? என்ன இது, நாளைக்கு மஞ்சுளாமா பிறந்த நாள் இல்ல, அதுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கவானா? அதுக்குதான் நம்ம சமஸ்தானத்துல ஏராளமா நகைங்க இருக்குது. அதெல்லாம் பழசு, இனி பிரயோஜனமே இல்ல. இது புதுசு செட்டியார. ஐயா, இது என்ன விலை? 50 ரூபாய். 50 ரூபாய் என்ன இது பிச்சாலையா? 50000? அது ரொம்ப சீப்பு தான். சரி, நம்ம கணக்குல எழுதிங்க, அடுத்த மாசம் வாங்க பாப்போம். என்ன அட்வான்ஸ்? இந்த கடன் எல்லாம் எப்படி பாத்தீங்க போற? சில்லற கடனுக்கு உங்க மாமா இருக்காரு. இந்த பெரிய ஐட்டம் ஒண்ணுதானே, நம்ம திட்டப்படி ஒழுங்கா கல்யாணம் நடந்தா பணத்தை கொடுத்துருவோம், இல்ல நகையை திருப்பி கொடுத்துருவோம். நம்ம என்ன ஓடியா போயிட போறோம்? அப்பா நமச்சல் வாயா, நல்ல வம்பு வியாபாரி பண்ணி. என்ன இப்படி பாக்குற, மறந்துட்டியா? நம்ம கருணாகரம் இல்ல. ஓ நமக்கா, என்னப்பா அது, இங்கிலாந்து போய் கூடவா பழைய பழக்கத்தை விடல? என்ன நம்ம கைகாரெல்லாம் குளிக்குவிய? ஓ கிராண்ட் ஓல்ட் மேன், ஃபீலிங் பெட்டர். ஆமா தாத்தா இங்க இருக்க இருக்க, இப்பா நம்ம கருணாகரம் பிள்ளை பேத்தி மஞ்சுளா. வணக்கம்.
வெக்கப்படாத உங்க ரெண்டு பேருடைய கல்யாண பேச்சு தான் இப்ப நடக்குது. ஓ ஐ சீ, நைஸ் கேம், நைஸ் கேம். நான் தான் மாஸ்டர் நமசிவாயம், எட்லா இருக்கு தர்மலிங்க மனுஷன். ஐ நோ ஐ நோ. நம்ம பிசினஸ் எல்லாம் எப்படி நடக்குது? பிரமாதமா நடக்குது. வணக்கம், நான் வரேன். நம்ம சுப்பையா, சுப்பையா பொண்ணு, பாவம் ஊமை. ஐ நோ மிஸ்டர் சுப்பையா, மிஸ் சுப்பையா. நம்ம வேலைக்காரங்க, நீ உட்கார். நோ 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 நோ, தொழில் முறையில தான் வேலைக்காரங்க. மனுஷனுக்கு மனுஷன் என்ன வித்தியாசம்? இங்கிலாந்துல இதை போலலாம் இல்ல, அங்க ஜாதி இல்ல, குலம் இல்ல. அங்க இல்லாமல் இருக்கலாம், இங்க இருக்கப்பா. ஊருக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். நீ உட்கார் சுப்பையா, நீ காப்பி கொண்ட. யாகு, நீ முன்ன இருந்ததுக்கு இப்ப ஆளே ரொம்ப மாறிட்ட. ஆளே என்ன, மனசு எண்ணம் எல்லாமே மாறிட்டது. நம்ம தலைவர்கள்லாம் இங்கிலாந்துக்கு போகலன்னா அவங்களுக்கு சுதந்திர உணர்ச்சியே வந்திருக்காது. நான் சொல்றத கேளுங்க, உங்க பேத்திய கூட ஒரு வருஷத்துக்கு லண்டனுக்கு அனுப்புங்க. தனியா ஏன் போகணும்? கல்யாணமான பிறகு சேர்ந்து போகல. ஆமாமா, எனக்கு கூட இங்கிலாந்து பாக்கணும்னு ஆசை. நீங்களும் வர்றீங்களா தாத்தா? அவசரம், கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். அதுவும் சரிதான். அப்போ இங்கிலாந்துல உள்ள வேடிக்கை எல்லாம் சொல்லிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டேன். கருணாகரம் பிள்ளைக்கு நம்ம பையன் போக்க பத்தி பிடிக்கிறா நம்ம தெரியும். நிறைய பிடிக்கும், அதனால மதிப்பு ஜாஸ்தி ஆகும், தவிர குறையவே குறையாது. அது சரி, ராஜா கிட்ட நம்ம பத்தி சொல்றியா இல்லையா? நிறைய சொல்றேன், நிறைய சொல்லியிருக்கேன். அவரு அடுத்த மாச கடைசியில முதல் பசூல தரேன் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னால கிடைக்காது? கிடைக்காது. நீங்க மட்டும் அடிக்கடி அவரை போக வர பார்க்க கொள்ள அப்படி அப்படி நடந்துங்க. நான் நினைக்கிறேன், கருணாகரம் பிள்ளைக்கு நம்ம ராஜா மேல ஒரு கண்ணு இருக்கும் போல இருக்கு. சொத்துல கொஞ்சம் எழுதி வச்சு தன்னுடைய பேத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு. அதுக்காகத்தான் ஒரு வீட்டையும் பிடிச்சு வச்சு சாப்பாட்டையும் அனுப்புறாருன்னா. அந்த திட்டத்தில் தான் இருக்கிறாரா? அது நான் பாத்துக்கிறேன். ஆனா ராஜா மட்டும் நம்ம கைவிடாதபடி நீ பாத்துக்கோ. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதே. நான் அப்பவே சோபா செட்டு, சைக்கிள், ரேடியோ எல்லாம் வாங்கி போட்டேனே. வாங்கி கொடுத்துச்சா? உங்க உங்க பணத்துல. சரி, அதை பத்தி என்ன பரவாயில்ல, அவருக்கு ஒண்ணுமே குறையாம நீ செய். நான் அப்ப இங்கிலாந்துல சமயக்காரங்களுக்கும் பரிமாறவங்களுக்கும் வேற வேற ட்ரெஸ் இருக்கும், அப்படித்தானே? ஆமாமா, அப்படியே தான். எல்லாம் நீட்டா இருப்பாங்க. காலம்பரம் 6 மணிக்கெல்லாம் காஃபி, 8 மணிக்கெல்லாம் டிஃபன், மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு, சாயந்தரம் 4 மணிக்கு டீ, ராத்திரி 9 மணிக்கு சாப்பாடு, 10 மணிக்கெல்லாம் படுக்க. எல்லாம் டைம் பிரகாரம் கரெக்டா நடக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சது புரிஞ்சது. பாவம் ஊமதானே தவிர செவிடில்ல. உங்க ப்ரோக்ராம் பிரகாரம் எல்லாம் சரியாவே நடக்கும். ஐ நோ ஐ நோ. அக்கா மகளே, அரலூசான உங்க அப்பா மகளே, முக்காலும் காலும் ஒண்ணு, அதை போல எக்காலும் நாமும் ஒண்ணு. தூத்துக்குடி சாத்துக்குடி, தூத்துக்குடி சாத்துக்குடி, தூத்துக்குடி சாத்துக்குடி, நான் சொல்லுறத கொஞ்சம் ஏத்துக்கடி. தூத்துக்குடி சாத்துக்குடி, ஆத்திரத்தை மாத்திக்கடி, ஆத்திரத்தை மாத்திக்கடி, உங்க அப்பா அம்மானத்தை தேத்திக்கடி. தூத்துக்குடி சாத்துக்குடி. பொம்பளையே ஆசை என்னும் கம்பளியால் மூடாதே, கையில் தம்பிடியும் இல்லாமே சும்மா ததிங்கின கோம் போடாதே. போத்தனூரு ஓமப்பொடி நானா? என்ன மோனா, போத்தனூரு ஓமப்பொடி, போத்தனூரு ஓமப்பொடி, சும்மா போடாதே நீ சொக்கு பொடி. போத்தனூரு ஓமப்பொடி, காத்திருந்து சட்டப்படி, காத்திருந்து சட்டப்படி, தாலி கட்டாமே பேசாதே இஷ்டப்படி. போத்தனூரு ஓமப்பொடி. பாரு அதுக்கு இங்கேதான் கொஞ்சம் ரிப்பேரு, இரும்பு மனசுங்க பாரு அதுக்கு இங்கேதான் கொஞ்சம் ரிப்பேரு, கரும்பு போல மனச மாத்தி கருணைய போவை பாரு. தூத்துக்குடி சாத்துக்குடி, தூத்துக்குடி சாத்துக்குடி, நான் சொல்லுறத கொஞ்சம் ஏத்துக்கடி. தூத்துக்குடி சாத்துக்குடி. போ
போத்தனூறு போம பொடி சும்மா போடாதே நீ சொப்பு பொடி போத்தனூறு போம பொடி காத்திருந்து சட்டப்படி காத்திருந்து சட்டப்படி தாலி கட்டாம பேசாதே இஷ்டப்படி போத்தனூறு போம பொடி தூத்துக்குடி சாத்துக்குடி போத்தனூறு போம பொடி தூத்துக்குடி சாத்துக்குடி மாமா சின்னம்மா கூப்பிடுறாங்க என்னக்கா புடவை எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது தம்பி சாப்பிடு பிரமாதமா இருக்கே மச்சினா மச்சினு வீட்டுல சேர்த்தா மடப்பையன் நமக்கே வேட்டு வைக்க பாக்குறான் அவனை வீட்டுல சேர்த்ததே தப்பு ஏன் இப்படி வரும்போதே தொண தொணன்னு கத்திக்கிட்டு வர்றீங்க சாப்பிடுங்க சாப்பிடறது இருக்கட்டும் கேட்டியா சங்கதியே என்னவா நமக்கு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் உன் தம்பி தான் மடக்கி வரண்டி விடுறான் இனிமே அந்த பய இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அவனை விரட்டிட்டா அடுத்த மாச வாடகை யார் குடுக்கறது ஆமா அவரு தான் கொடுத்து கிழிக்கிறாரு பிச்சைக்கார பய ஏண்டா கழுத ஒரு வர வட கூட இல்லாம எல்லாத்தையும் குடிக்க முடிய அது போது இதை சாப்பிடுங்க எதை சொன்னாலும் கோவிச்சுக்கிறீங்க ஆமா நம்ம நமச்சிவாயத்துக்கு எதுல குறைச்சலாம் இத பாருங்க உஷாவுக்கு எனக்கும் எவ்வளவு வசதியான துணிமணி வாங்கிட்டு வந்திருக்காரு சொல்லி எங்க வாங்கிட்டு வந்திருப்பான் எல்லா நாடக கம்பெனி இருந்து கொண்டு வந்திருப்பான் நாடக கம்பெனி சாலையா நல்லா பாத்து சொல்லுங்க ஐயா கணக்குல வாங்கிட்டு வந்தாராட்டும் உனக்கு எவன்டா கணக்கு கொடுத்தான் எங்கட கணக்கு வச்சிருக்கேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன் என் கணக்குல போய் நீங்க பாயறதுக்கா எனக்கு ஏன்டா தலை எடுத்து உன் கணக்குல நான் வாங்கறதுக்கு சும்மா சொல்றா அதெல்லாம் சொல்ல முடியாது ஹோட்டல்ல போய் என் கணக்குல நீங்க முழுங்கல பத்தாத்துக்கு இங்க வந்து மாப்பிள்ளை அழைச்சிட்டு போய் அங்க மேய விடல வீட்டு வாடகை கொடுக்க முடியாத பிச்சைக்கார பய என்கிட்ட வந்து நீயாவது உங்க அப்பனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்ல கடன் வாங்கி காலம் தள்ளுறதே அவன் வழக்கமா போயிட்டுது அத பத்தி நீங்க ஏன் தாத்தா கவலைப்படுறீங்க போனா ஆஸ்தி தானே போகும் அத நான் சம்பாதிக்கிறேன் ஆட்சியை சம்பாதிக்கலாம்ப்பா அந்தஸ்தா சம்பாதிக்க முடியாது உங்க அப்ப மேஜில ஒரு வார்த்தை கூட நிஜம் கிடையாது உன் சம்சாரம் இறந்துட்டா இறந்துட்டான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா உயிரோடு இருக்கிறதா சொல்றீங்களா தாத்தா உயிரோடு தான் இருக்கா அவங்க அம்மாவும் அப்பாவும் செத்து போயிட்டாங்களாம் அவங்க அண்ணன் எங்க ஊர் ஊரா திரிகிறானா அந்த பொண்ணுதான் என்ன கஷ்டப்படுதோ தெரியல யாகோ அவளை இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்குதா எப்பவோ சிறு பொண்ணா இருக்கும் போது பார்த்தது ஆனாலும் இப்ப உயிரோட இருந்தா தெரிஞ்சுக்காமையா போறேன் நாளைக்கே அவங்க ஊருக்கு போறேன் நீங்க உள்ள வாங்க தாத்தா நான் வரமாட்டேன் அவனுக்கா புத்தி வந்து என்ன மதிச்சு கூப்பிட்டானா நான் வருவேன் தியாகு நீ படிச்சவன் பகுத்தறி உள்ளவன் எப்படியாவது புத்தி சொல்லி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வாய ஆகட்டும் தாத்தா ஆகட்டும் சொன்னா போற சத்தியம் பண்ணிக்கு சத்தியமா போதுமா நான் வரேன் தாத்தா சரி நீ போயிட்டு வாங்க உண்மையா உன் பொண்ணு ஊமைதானா ஆமாங்க என்ன ஆமாங்க என்னால யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா என்னங்க ஐயமா என் பொண்ணு மேல அபாண்டமா சொல்றீங்க ஊமை பொண்ணு எப்படிங்க பேசும் எப்படியா அண்ணா அண்ணான்னு இன்னொருத்தருட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் உண்மையை சொல்லு உன் மகதானா இல்லீங்க இல்லையா பின்ன யாரு உனக்கு சொந்தமா இல்லீங்க உங்களுக்கு சொந்தம் என்ன எனக்கு சொந்தமா ஆமாங்க உங்க சம்சாரம் லீலா அம்மா எனக்கு சம்சாரமா ஆமாங்க இன்னும் உசுரோடவா இருக்கா என்னடா இந்த நாடகம் எல்லாம் ஆமா இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியும் தெரியுமா அவ அண்ணன் எங்க தெரியாது நம்ம நமச்சு வாய்ப்பு கேட்டா தெரியும் பேசமா இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லி சொல்லிட்டாதீங்க பெரிய சுமனுக்கு தெரிஞ்சா என் சீட்டை குடிச்சிடுவாருங்க சரி சரி இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும்னு நீ வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாது லீலா முதற்கொண்டு
சுப்பையா நைஸ் கேம். நீ போய் மிஸ் சுப்பையா அனுப்பு. அந்த பொண்ணு எதுக்கு ஊமை காது கேட்காது. நானும் வெரி நைஸ் கேளப்பா அவதான் வேணும். அது எப்படி காணப்படுது? கல்யாணம் ஆகாத பொண்ணை நீங்க கைய பிடிச்சு கண்ணத்தில் தட்டினா நான் அனுப்ப மாட்டேன். அனுப்ப மாட்டியா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் வெளியில போடுங்க. அப்பா இவங்க ரெண்டு பேரையும் நான் டிஸ்மிஸ் செய்ய போறேன். போறேன். இரு பேருப்பா. அவன் ரொம்ப காலமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ போய் இந்த பொண்ணை வச்சு. ஏப்பா அன்னி பொம்பளைகளை தொடர்ற தப்பு இல்ல? என்ன தப்பு? இங்கிலாந்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம்ப்பா. ஆமா என் சம்சாரம் எப்படிப்பா செத்து போனா? சாவுக்கு காரணம் எப்படியப்பா சொல்ல முடியும்? அவளுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தம் விட்டு போச்சு. பாவம், ரொம்ப நல்ல பொண்ணப்பா. இன்னும் என் கண்ண எதுக்காலேயே நிக்கிறாப்புல இருக்கு. அட ஏப்பா போனதை எல்லாம் போட்டு கிடறிக்கிட்டு நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம்ப்பா. ஏப்பா கவலைப்படுற? செத்தவங்க கூட இருக்கிறவங்களுமா போயிருவாங்க. இல்ல பாரு, கருணாகரம் பிள்ளைக்கு 10 லட்சம் ரூபாவுக்கு ஆசை இருக்கு. அவர் பேச்சை நீ பார்த்திருக்கிற, மகா புத்திசாலி. அந்த சம்பந்தத்தை உனக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். செஞ்சுக்கோ. என் சாமி எல்லாம் செஞ்சுக்கடா. சரி பா, சாப்பாடு போ. எனக்கு இங்கேயே அனுப்பிச்சிடுங்க. சரிமா, சாப்பாடு அவன் அந்த கூட சொல்றான், எடுத்துட்டு போ. சுப்பையா, என் சம்சாரம் இறந்து போனா நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன். எனக்கு சாப்பாடு ஏற்பாடு ஒண்ணும் தேவையில்லை, தூக்கிட்டு அப்ப என்ன என் சம்சாரம் சாகலைங்கிறியா? உயிரோட இருக்கா உனக்கு தெரியுமா? என்ன கொஞ்சமா சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறியா? இது என்னடா இந்த ஊமைய கட்டிக்கிட்டு பெரிய சங்கடமா இருக்கு. நான் அடர்ந்து உனக்கு சிரிப்பா இருக்கா? போதும் போதும், இன்னும் கொஞ்சம் போடு. அவர் அப்படிதான் சந்தோஷப்படுவார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நிறைய சாப்பிட்டேன். என் மச்சினரை பாத்தியா? ஓ பார்த்தேனே. எப்படி இருக்கிறாரு? ரொம்ப ஜோரா இருக்காரு. ஹேட்டு பூட்டு சூட்டு உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. நீங்க கேளுக்குன்னா அவர் மேற்கு என்னை பார்த்த உடனே நைஸ் கேர்ள்ன்னு கன்னத்துல தட்டினார். அப்படியா? வயசு வந்த பொண்ண தொடர்றது தப்பு இல்லையா? உங்களுக்கு தப்பா இருக்கலாம், அவருக்கு அது ஃபேஷன். என் கைய பிடிச்சு டேக் அண்ட் கூட கொடுத்தாரு. என்னங்க இது, தயிர் கூட போட்டுக்காம எழுதிட்டீங்களே, கோவமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ராத்திரில தயிர் போட்டுக்கிறது தப்பு. உங்களுக்கு எல்லாம் தப்புதான். பால் அனுப்புறேன், அதையாவது சாப்பிடுங்க. கையை குளிக்கணும். தென்றல்
வெண்ணிலாவில் ஆடியே புன்னகையால் பாடியே வெண்ணிலாவில் ஆடியே புன்னகையால் பாடியே மனமயங்கி ஆசையால் மனமயங்கி ஆசையால் அன்பினால் இன்பமாய் மெய் மறந்து போகவே எங்கிருந்து வீசுதோ இனிதாகவே தென்றல் இதய வீணை மீட்டியே இன்பகீதம் பாடியே இதய வீணை மீட்டியே இன்பகீதம் பாடியே இயற்கையாவும் அன்பினா இயற்கையாவும் அன்பினால் ஆசையால் இன்பமாய் இணைந்த ஊஞ்சலாடவே எங்கிருந்து வீசுதோ இனிதாகவே தந்தல் இனிதாகவே தந்தல் அப்ப மஞ்சுளாவே இந்த நாடகம் ஆடுறாளா இந்த குட்டு வெளிப்பட்டுட்டா கிடவனா சும்மா இருப்பாரோ அது எப்படி சும்மா இருப்பாரு தாலி கட்டி முடியற வரையிலும் இது குட்டு வெளியாகாம தான் இருக்கணும் இப்ப நீங்க தான் அவருக்கு போட்டி எப்படியாவது பெரியவருக்கு கோவம் மாதிரி நீங்க செய்துட்டீங்க ராஜாவுக்கு உடனே கல்யாணம் தான் இது என்ன பிரமாதம் அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் இந்த பாரு இது எங்க அப்பா கருணாகரம் பிள்ளை போல பெரிய மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாக்கிரதை பெரியவங்க மனசு நோகாம அவங்களுக்கும் புத்தியை கற்பிச்சு எப்படியாவது நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் புரிஞ்சுதா இந்த பாரு இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு நீ வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத வரேன் ஐயா கூப்பிடுறேன் சரி புறப்படுங்க ராஜா நடைமுறையந்தான் நவாப்தர் பார்த்தான் அப்படியா ஆமா அங்கே நீங்க கொஞ்சம் அடக்கு ஒடுக்கமா நடந்துக்கணும் புறப்படுங்க யாருக்கிட்ட பெட்டி கொடுங்க எனக்கு நான் ஒண்ணும் புறப்படல என்ன பாட்டில் பாட்டில் ஆண்டவனையும் அரசனையும் வெறுங்கையோட பார்க்கப்படாது இது நீங்க ஏத்துக்கணும் இது நமக்கு பழக்கம் இல்லையே இல்ல இல்ல இருட்ட இருகட்டுங்க விருந்தாளிகளுக்கு உதவும் நான் சொன்னேன் பாருங்க மகாபிரபு தர்மலிங்கம் பிள்ளைவாள் இவருதான் 20 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குது பெரிய கப்பல் வியாபாரி போன கப்பல் வந்த கப்பல் நின்னவன் போனவன் அடாடாடாடாடாடா இவங்க வீடு சத்திரம் தான் போங்க இவ்வளவு பெரிய பணக்காரருக்கு கடை எதுக்கு ஐயா பணம் இருந்ததுங்க வியாபாரத்தில் முடங்கி போச்சு எனக்கு ஒரே ஒரு பையன் அவனுக்கு கல்யாணம் அதை விமர்சையா நடத்தி வைக்கலாம்னு நான் பாக்குறேன் ஓஹோ உங்க பையனுக்கு கல்யாணமா அப்போ 1 லட்சம் 2 லட்சம் கூட வரதட்சணை கிடைக்கும் 2 லட்சம் ஆகுது கருணாகரம் புள்ள பேத்தி தான் 10 லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்கும் அந்த 10 லட்சம் ரூபாய் ஆச்சு கூட நம்ம பையன் பாக்கெட்டு செலவு கூட காணாது அதனால சின்ன வயசுல இருந்த 2 பேரும் பழகிட்டாங்க அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிச்சு போட்டுக்கலாம்னு பிரியப்படுறோம் சரி நல்ல காரியத்துக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்க வர்ற மாசம் வாங்க தர்றேன் வர மாசம் வர ஏய் இன்னும் இங்கதான் இருக்கிறியா இந்தா இது மஞ்சுளா பிறந்தாளாச்சு இந்த பாரு அந்த கிழமை பணத்தாசைனால ராஜாவுக்கே மஞ்சுளாவை கொடுத்தாலும் கொடுத்துருவான் நீ எப்படியாவது அவளை காக்கா பிடிச்சோ காதலிச்சோ கீதலிச்சோ எப்படியாவது வசப்படுத்திச்சோ இது என்ன பிரமாதம் பா நான் இங்கிலாந்துல தொர்சானிட்ட கத்துக்கிட்டதே இந்த காதல் விஷயம் தானே தொர்சானியா அட பாவி வாங்க வாங்க உட்காருங்க அம்மா மாடியில இருக்காங்க சரி சரி போய் கூட்டு வா நீங்க ராஜா டகல்பூர் அண்ட் சேமியாபுரம் ஓஹோ நீங்க தான் டகல்பூர் ராஜாங்கிறதா பார்த்தாலே தெரியுது நானே டாக்டர் தியாகராஜன் எல்ஆர்சிபி அண்ட் எஃப்ஆர்சிஎஸ் சன் ஆஃப் திவான் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளை ஓஹோ நீங்க திவான் பகதூர் மகனா நான் கூட அப்படித்தான் நினைச்சேன் உங்க ஃபாதர் எங்கிட்ட ஏதோ வேலையா வந்த மாதிரி அவருக்கு வேற வேலை என்ன கடன் வாங்க வந்திருப்பாரு ஆமாமா ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் கேட்டார் அதுக்கு என்ன வாங்கிட்டு போங்களேன்னு சொல்லிட்டேன் 2 லட்சம்னா உங்களுக்கு என்னங்க 2 வார்த்தை தானே வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் ஹலோ மஞ்சுளா ஹாப்பி பர்த்டே நைஸ் கே
Wonderful. Beautiful. Hello, Manjula. Happy birthday to you. Nice girl. Birthday present. Birthday present. This is good. This is good. Manjula. அழகும் பணமும் நிறைந்தவள் பாரினில் கிடைப்பது அரிதாமே. பருவமும் அழகும் பணமும் நிறைந்தவள் பாரினில் கிடைப்பது அரிதாமே. பைங்கிளி வேறிடம் பறந்திடுமோ என்ற பயத்தாலே மனம் ஏங்கிடுமே. சுந்தராங்கியை பார்த்ததினாலே சில பேர் குணமே மாறுவதே. பேர் மனமே சீருவதே. இதயமே விடும் காதல் கீதமே மதுரமாகவே கனிந்திடுதே. இதயமே விடும் காதல் கீதமே மதுரமாகவே கனிந்திடுதே. புதுமை காணவே ரகசியம் பேசும் புன்னகை வதனும் கவர்ந்திடுதே. காதல் சோதனையில் கலந்ததினாலே சில பேர் பரவசம் அடைவதும் ஏன். சில பேர் கலவரம் அடைவதும் ஏன். கண்ணியின் அருகில் அந்நியன் இருந்தால் கவலையினால் மனம் வேகாதா. கண்ணியின் அருகில் அந்நியன் இருந்தால் கவலையினால் மனம் வேகாதா. காதல் போட்டியில் வெற்றி காணுவரை கனவிலும் கலவரமாகாதா. காதல் சோதனையில் கலந்ததினாலே சில பேர் கலவரம் அடைவதும் ஏன். சில பேர் பரவசம் அடைவதும் ஏன். கோகில கானத்தின் இனிமையினாலே உலவிரே இனி தோணாதா. கோகில கானத்தின் இனிமையினாலே குலவிடவே இனி தோணாதா. போரியாரம் தரும் காதல் தேவியை கண்டால் பரவசமாகாதா. சுந்தராங்கியை பார்த்ததினாலே சில பேர் மனமே தீருவதே. சில பேர் குணமே மாறுவதே. மஞ்சுளா மஞ்சுளா மஞ்சுளா. டாக்டர் என்னது? காதல் தாத்தா காதல். மஞ்சுளாவே நான் காதலிச்சிட்டேன், ரொம்ப பிரமாதமா காதலிச்சிட்டேன். இனிமே மஞ்சுளா இல்ல என் நெஞ்சே வெடிச்சுடு. என்னப்பா இது, காதலிச்சவங்க யாராவது இப்படி சொல்லிட்டா தெரியவாங்க என்னங்க ராஜா? ஆமாங்க. ஓ மை காட் தாத்தா, ராஜாக்களுக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? தாலியை கட்டுவாங்க, அந்த படத்துல கொண்டு போய் தள்ளிடுவாங்க, அப்புறம் அவங்க முகத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்கள நம்ப வேணாம். கொடியவர்கள், வஞ்சகர்கள், சிறுதயமே இல்லாதவங்க. நான் வரேங்க. என்னையா இந்த ஆர்ப்பாட்டம்? என் வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷன் அவமானப்படுத்த நீ யாரு? நானா? காதல் பூசாரி தாத்தா, காதல் பூசாரி. மஞ்சுளாவை எனக்கு கொடுத்தால் மலர்களால் பூஜிப்பேன், தலையில் வைத்து தாண்டவம் ஆடுவேன், மறுத்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். என் பெயரோடு உங்கள் பெயரும் பத்திரிகைகள் எல்லாம் அடிபடட்டும். உலகமெல்லாம் உங்களை ஒட்டிய உள்ளங்களை வெட்ட துணிந்த கட்ட ஹிரதயம் படைத்த கைவன் என்று தூற்றட்டும். தூற்றட்டும். யூ கெட் அவுட். தேங்க்யூ. இன்னைக்கு என்ன போய் சொல்லுங்க, நாளைக்கு நீங்களே வருத்தப்படுவீங்க. தகத்தா
எங்க பிரயாணம்? எங்க போறதுன்னு எனக்கே தெரியல. எப்படி எங்க இருந்து கிளம்பி ஆகணும் அவ்வளவுதான். ஏ என் மேல கோவமா? கோவம் இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த வேஷம் மோசம் ஒண்ணும் பிடிக்கல. உங்களுக்கு உங்க கொள்கையும் லட்சியமும் பிரதானமே தவிர மத்தவங்க கஷ்ட நஷ்டங்களை பத்தி கவலை இல்ல. சரியான சுயநலவாதி. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, இனிமே இந்த நிலையில நான் இருக்க முடியாது. மன்னிச்சிரு. அப்ப தாத்தா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. அனுப்புறேன். என்னங்க நீங்க ஊரு போறீங்களா? அது நடக்காது. எவனோ தெருல போறோம் ஏதோ சொன்னானே நீங்க பாட்டுக்கு புறப்படுறாவது. அது இல்லைங்க. அதுவும் இல்ல இதுவும் இல்ல. நீங்க போனா எங்க பேச்சு ரொம்ப ஏங்கி போயிடுவா. இத பாருங்க, இப்பதான் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லன்னா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஆட்சேபணம் இல்லைங்க. இருந்தாலும் அது நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க. ஏன் நடக்காதுங்கிற? பெண்ணை தரவன் நானே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க இல்ல எவன் குறுக்கிடுவான்? அதுக்கு இல்லைங்க. இது ரொம்ப சிக்கல் இருக்குது. நான் உண்மையை சொல்றேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உடனே நான் முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடுறேன். அதுக்கு இல்லைங்க. நான் ஒரே வார்த்தை முடிச்சிடுறேன். நான் பரம ஏழை. நீங்க பரம ஏழைனா நாங்க பரம்பரையா ஏழைங்க. சரிதானே? பஞ்சாமிடுவா. அது சரி, உனக்கு குரல் கெட்டு போய் எவ்வளவு காலமாகுது? ரொம்ப காலமாகுதா? ஆமா, இப்படி இருக்கும்போது போனதா இல்ல இப்படி இருக்கும்போதா இல்ல இப்படி இருக்கும்போது போனதா? பாவம், உனக்கு குரல் வர்றதுக்கு நான் ஆபரேஷன் பண்ணட்டுமா? ஏன், உனக்கு குரலே வேண்டாமா? பின்ன யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பின்ன யாரையாவது காதலிச்சிருக்கியா? போது முந்தஞ்சாலமே புரியுதேவும் வேஷமே, ஊமையான பெண்களுக்கு பிரேமை உள்ளம் இருக்காதா? போது முந்தஞ்சாலமே ஆவல் மீறி காதலினால் அள்ளி விழிகள் துள்ளிடுதே, ஆவல் மீறி காதலினால் அள்ளி விழிகள் துள்ளிடுதே. அந்த ரங்கம் யாவையுமே, அந்த ரங்கம் யாவையுமே அழகு முகமும் சொல்லிடுதே. போது முந்தஞ்சாலமே பேசாமல் இருந்தால் என்ன பிரேமை பாஷை இதுதானே, பேசாமல் இருந்தால் என்ன பிரேமை பாஷை இதுதானே. ஆசையோடு பாசம் வைத்தால், ஆசையோடு பாசம் வைத்தால் தாசனாக வாழ்வேனே. போது முந்தஞ்சாலமே பெண்ணரசி உன்னழகால் என்னையே நான் மறந்தேனே, பெண்ணரசி உன்னழகால் என்னையே நான் மறந்தேனே. இன்னும் என்ன தாமதமோ, இன்னும் என்ன தாமதமோ உன்னை என்றும் பிரியேனே. போது முந்தஞ்சாலமே புரியுதே உன் வேஷமே, ஊமையான பெண்களுக்கே பிரேமை உள்ளம் இருக்காதா? போது முந்தஞ்சாலமே. தியாக, ஏ தியாக. ஆமா, போன காரியம் என்னாச்சு? ஓ ஆயிட்டுதே.
மஞ்சுளா ஒப்புக்கொண்டாளா? ஓ உக்கார் உக்கார். பக்கத்தில் பக்கத்தில் இருந்து பாடினோம், எதிரெதிராக இருந்து என்னென்னமோ பேசினோம். ஆஹா, என்னவென்று சொல்வது, மஞ்சுளாவை என்னால் மறக்கவே முடியவில்லையே. யாருக்கு இந்த லெட்டர்? கருணாகரம் பிள்ளை. உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? அந்த லெட்டர் கிழிச்சாரீங்க. அவர் உங்க மேல பிரியப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் இது, இதுல எல்லா உண்மையும் விளக்கி இருக்கு. நல்ல ஆளையா நீங்க? வேதாளம் கட்ட வச்சுக்கிட்டு மறுபடியும் முருங்கை மரம் ஏறிச்சா என்ன? அம்மா பாய் அம்மா பஞ்சாமிரதம் ஐயா, இந்த லெட்டரை கொண்டு போய் கருணாகரம் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வா. எங்க இந்த லெட்டர்? பஞ்சாமிரதத்திட்ட கொடுத்தா. விளையாடாதீங்க, லெட்டரை கொடுங்க. விளையாட்டுல நிஜமாவே கொடுத்தாச்சு. நமச்சிவாய், நீ உடனே போய் அந்த லெட்டரை வாங்கிட்டு வா. வணக்கம் பல. திருவாளர் ராவ் பகதூர் கருணாகரம் பிள்ளை அவர்களுக்கு ராஜா எழுதிய கடிதம். நேற்று என் விஷயங்களை விளக்கமாக சொல்ல முயற்சித்தேன், ஆனால் தாங்கள் கேட்கவில்லை. நானும் மஞ்சுளாவும் காதலித்ததனமோ உண்மைதான். பாத்தியா, ராஜா காதலிக்கிறாராம். போதும் தாத்தா, அந்த கடிதம் ஆனால் எங்கள் விவாகரத்திற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது. திருவாளர் திவான் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளையை தாங்கள் அறிவீர்கள். அறியாமல் என்ன, அவரையும் தெரியும், அவர் பையனையும் தெரியும். என் தந்தையும் அவரும் ஒரே ஊர், நெருங்கிய நண்பர்கள். ஓ அப்படியா சமாச்சாரம்? நீ முகூர்த்தத்துக்கு இப்படி எல்லாம் முட்டுக்கட்ட போலாம்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. மேலே படிங்க. இது ராஜாவா இருக்க மாட்டான், எவனோ ஒரு திருடனா இருக்கும். அவன் இல்ல திருட, நீ தான் அசல் திருட. உன் திட்டம் எல்லாம் எங்கிட்ட சாயாது, நீ நட வெளியே. அந்த லெட்டர் கொடு. லெட்டர் மேல கிட்ட போய் வெளியே. வாமா. சொக்கலியம், இது என்னப்பா தர்ம சங்கடமா போச்சு? எனக்கும் அவங்க அப்பனுக்கும் என்ன சிநேகிதம்? இதுல ஏதோ சூது இருக்கணும். ஆமா, ராஜா ராஜான்னு சொல்றானே தவிர அவன் உண்மையான பேர் தெரியலையே. ஆமா, அவங்கிட்ட பணம் இருக்கிறதா கூட தெரியல. செட்டியார் கிட்ட நெற்கல் சம்பந்தத்துக்கு கூட இன்னும் பணம் கொடுக்கலையா? அவன் என்ன கேட்கறான்? பின்னா, நீ உடனடியா ஒரு வேலை செய், அந்த ஆளுகிட்ட அவனை பணத்தை கேட்க சொல்லு, அவன் கூட்டு வெளியாயிரும். ஆமா. என்னங்க ராஜா, நேத்து உங்களுக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன், மறுபடியும் எதுக்கு இந்த லெட்டரு? லெட்டரை படிச்சீங்களா? ஆஹா, ஓரா படிச்சுட்டேன். அப்ப உங்களுக்கு இஷ்டம் தானா? இஷ்டம் தான், இப்பதான் தர்மலிங்கத்தை கூட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப எனக்கு ஒரு ஆட்சேபணம் இல்லை. மனதை நலனுக்கு
தத்தம் செய்தாள் அந்த தமயந்தி வன்மையுடன் சுயம் வரம் நாட்ட முன்வந்ததும் விந்தையன்றோ விண்ணவர் நாள் வரும் மண்ணுலகை நாடி அம்மங்கையாளில் எண்ணமே யாதென சோதனை செய்யவே விரைந்து வாரீர் ஆ வாழ நளராஜனே வானவர் அதிகன் யாம் வருணன் அக்னி யமன் இவர்களன்றோ தன்யனானேன் அமரராஜ்ஞை எதுவானாலும் கண்ணியமுடன் ஏற்று பணியாற்றுவேனே தேவர்கள் நால்வரில் எழில் மேவும் ஒருவரை தமயந்தி மாலையிட புகழ வேண்டும் சுரராஜன் மொழி போல தவறாமல் செல்லவே சுந்தரியின் அந்த புறம் எளிதல்லவே தேவர்கள் தூதனாய் செல்லும் போது திடமின்றி உடல் கொன்றும் சந்தேகமே சிரமீதில் இதை கொண்டு சென்றிடில் உருவமே மறைவாகும் மயங்காதே விரைந்தேகுவாய் அந்த புறம் நாடி அனுமதி இல்லாமல் அஞ்சாமல் வந்ததாரோ அந்த புறம் நாடி அனுமதி இல்லாமல் அஞ்சாமல் வந்ததாரோ அமரேந்திரன் அக்னியும் யமராஜன் வருணனும் அனுப்பிய தூதனாம் நளராஜனே அவர்களில் ஒருவரை அன்புடன் அழகியே வரனாக பெற வேண்டுமாம் பெண்ணே வரனாக பெற வேண்டுமாம் அன்னத்தின் தூதாலே உம்மை நினைத்த நான் அகிலமே பிறண்டாலும் மாறுவேனோ அன்புடனே என்னை மணந்தாலும் மகிழ்ந்தாலும் அமரர்கள் அல்லலும் நேர்ந்திடாதோ அல்லலை சுகமாக உள்ளமே கனிவோடு அன்புடனே ஏற்று கொண்டு நானே உமக்கே ஆவலுடன் மாலை சூட்டுவேனே மாலை சூட்டுவேனே சதிபதிகளாய் வாழ்கவே தருணமே உருமாறி கணவரை தரிசிக்க கருணையே புரிய வேணும் Thank you.
என்ன செட்டியார் வந்திருக்கான் பணம் வாங்க அப்புறம் தரேன்னு சொல்லல எவ்வளவு சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான் சந்தேகப்பட்டான் போல் இருக்கு இப்பவே வேணுமா சரி சரி நீ போ இது அந்த திருமலிங்கம் பிள்ளை வேலையா சார் நம்ம அம்பலப்படுத்தணும்னு செய்திருக்கிறான் அவன் என்ன அம்பலப்படுத்துறது நகை நமக்கு பிடிக்கலன்னு திருப்பி கொடுத்துருங்க நமஸ்காரங்க என்னையா செட்டியாரு எங்க வந்தீங்க ஒரு அர்ஜென்டா அவசரமா பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் நானே அனுப்பி வைக்கலான் இருந்தேன் ஆனா இந்த நகை அம்மாவுக்கு பிடிக்கல எடுத்துக்கிட்டு போங்க வேணும்னா வேற டிசைன்ல வாங்கிக்கிறேன் நமஸ்காரம் எங்க வந்தீங்க பணம் தர்றேன்னு சொன்னீங்களே அதான் அடுத்த மாசம் தர்றேன்னு சொன்னேனே அதுக்குள்ள ஏன் வந்தீங்க ஏனா டேய் மரியாதையா இந்த வேஷத்தை கழிச்சிட்டு வெளியே போனா முடியாது முடியாதா சந்தி சிரிக்க வேண்டாம் சந்தி சிரிக்க வேண்டாம் என்ன சந்தி கிழித்தா நீங்களும் கூட வர வேண்டியதான் ரெண்டு பேரும் சந்தையில் நின்னா யாருக்கும் லாபம் இல்ல இத பாருங்க இந்த கல்யாணம் நடந்தா சொன்னபடி அந்த 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துறேன் எங்க சத்தியம் பண்ணு அடங்க மோரகிட்ட பாரு நீ கெட்ட கெட்டுக்கு கல்யாணம் வேறையா அடே கடன் வாங்கி கொடுப்பாராமல்ல கடன் லீலா லீலா பாத்தியம்மா உன் அண்ணனே பெரிய ராஜாவா மஞ்சுளாவ கல்யாணம் பண்ணிக்க போறானா இனிமே உனக்கு என்ன கவலை உன்னை தூக்கி கோரத்துக்கு மேல உட்காந்து வைப்பான் நீ இங்க இரு என் வீட்டுல அடி எடுத்து வைக்காத மாமா அண்ணா அண்ணா எனக்காக நீ என் கல்யாணம் இல்லாம இருக்கணும் என் தலை எழுத்துதான் இப்படி இருக்கு நீயாவது கல்யாணம் செய்து கேட்டு சுக்குமாயிரு ஆமாமா செஞ்சுக்கு வரல கருணாகரம் பிள்ளைக்கு இவன் யோகியத்தை தெரியாது தெரிஞ்ச கல்யாணம் பண்ணி வைப்பாரு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிக்க வைப்பாரு இப்ப நான் அங்கதான் போறேன் மாமா இப்ப நான் இங்க இருந்து போயிட்டா லீலாவை ஏற்றுக்கொள்வீங்களா அது முடியாது வேணும்னா இருக்க இடம் கொடுக்க அதையாவது உறுதியா சொல்லுங்க அட அப்பதான் சொல்லிட்டேன் சரி அண்ணா அண்ணா எனக்காக நீ கவலைப்படாதேம்மா என்னை பத்தி நானே கவனிச்சுக்கிறேன் நான் வர்றேம்மா அண்ணா சொக்கலிங்க கல்யாணம் நெருங்கிடுச்சு இன்னும் பத்திரிகை அடிச்ச பாடில்லையே அடிக்கலாமுங்க இன்னும் முகூர்த்த நாளே வைக்கிறீங்களே அதுக்கு என்ன அந்த இடத்தை மட்டும் காலியா விட்டுடு சரி மாப்பிள்ள பேர கூட சொல்லுவீங்களே பேரா போட்டுக்க ராஜா ஆஃப் டகல்பூர் அண்ட் சேமியாபுரம் ஆமா அப்படி பேர் உள்ள ஊரை இன்னீங்களே மேலும் அவரு ராஜாவே இல்லைன்னு சொல்றாங்களே எந்த கயிறு அப்படி சொன்னது கயிறை சொல்லலைங்க நான் தான் சொன்னேன் அவன் ராஜாவும் இல்ல பூஜாவும் இல்ல சுத்த வெட்டு வெட்டுக்கார பயன் மோசக்காரன் பரதேசி ஆமா 50,000 நெக்லஸ் பரிசு கொடுத்தவன் பரதேசி நீ மகா சுகவாச்சு இல்ல நீங்க அந்த இடத்துல தான் அசந்துட்டீங்க இப்போ அந்த நெக்லஸ் அங்க காட்டுங்க பாப்போம் அவன் ஒரு செட்டியார குல்லா போட்டு நெக்லஸ் வாங்கிட்டு வந்தான் அவன் பணத்தை கேட்டான் இவன் நெக்லஸ் திருப்பி கொடுத்துட்டான் அப்படியா ஆமா வேணும்னா உங்க பேட்டி கேட்டு பாருங்க மஞ்சுளா மஞ்சுளா ஆமா அப்படின்னா நீயே அவங்க கிட்ட அடிக்கடி கடன் கேட்க போன எனக்கு இருக்கு ஐயா கடன் அவனை சந்திக்கிடுக்கத்தான் போனேன் இப்ப தம்பி அம்பலம் ஆகி கம்பியை நட்டிட்டான் என்ன தாத்தா எங்கம்மா அந்த ராஜா பரிசா கொடுத்த நெக்லஸ் எங்க அதுவா அது இருக்கு தாத்தா இருக்கு எங்க எடுத்துட்டு வா வீட்ல இல்ல சங்கிலி அறுந்து போச்சுன்னு பத்த வைக்க ராஜா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இதுதான் சுத்தமான நாடகம் என்ன அநியாயம் எங்க அந்த ராஜா எங்க அவன் இப்ப எங்க இருக்கான் அவன் அப்பவே ஓடிட்டான் மஞ்சுளா நீயும் அவனோட சேர்ந்துட்டு உன் தாத்தாவே மோசம் செய்யறிய நான் யாரையும் மோசம் செய்யல இந்த தர்மலிங்கம் தான் உங்களையும் என்னையும் உலகத்தையே மோசம் செய்துட்டு வராரு வீட்டுல ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு மறுபடியும் தன் மகனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு எவ்வளவு மோசம் சொக்கலிங்க நம்ம மஞ்சுளாவுக்கு வேற நல்ல சம்பந்தமா பாரு என் சம்பந்தத்தை பார்க்கல உனக்கு நல்ல சம்பந்தம் வேற எங்கேயா கிடைக்கும் மரியாதை என் பையனுக்கே கொடுத்து அவனும் அவன் மேல உயிரை விட்டுக்கிட்டு இருக்கான் என்ன இன்னும் அவனோட சம்பந்தம் பின்ன வேற எவன் மறுவான் எவனையும் ஒருத்தன ராஜான்னு சொல்லிக்கிட்டு நடுவீட்டில் கொண்டு உட்காந்து வச்சு அவன் காலை தொட்டு கும்பிட்ட இப்ப என்னடா அவன் உன்னையும் ஊரை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் வேற எந்த மானத்த மறுவான் அப்படி தப்பித்தவர் எவனாவது வரட்டும் நானே சொல்லி அதை கலைச்சு விட்டுறப்பா கேட்டியா நமக்கு எவ்வளவு கெட்ட பேர் ஆமா அவரோட தகராறு வச்சுக்க கூடாது அந்த மனுஷன் சொன்னபடி செய்து விடுவாரு இது ஏன் நிக்கிற கூப்பிட பிள்ளை பிள்ளை என்னங்க இப்படி கோச்சிக்கிட்டு போறீங்க சும்மா வாங்க எங்க வர்றது போதும் போதும் எனக்கு கிடைச்ச மரியாதை போதும் சும்மா வாப்பா உன் மரியாதை ஒண்ணும் குறையல உன் இஷ்டம் போலவே ஆகட்டும் முகூர்த்தத்தை வச்சிடும் சொக்கலைங்க போய் மஞ்சளா கிட்ட சொல்லு அவர் எங்க போயிருக்காருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதம்மா தர்மலிங்கம் பிள்ளை வந்து ஊருக்கு போயிடுன்னு கூத்திட்டு போயிட்டாரு உடனே போயிட்டாரு அப்ப நம்ம சிவாயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சரியம்மா அம்மா
உங்களை தேகராஜனுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியாச்சுன்னு தாத்தா அவங்க கிட்ட சொல்ல சொன்னார். நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் இந்த கல்யாணத்தை, போய் தாத்தா கிட்ட சொல்லு. அப்படி சொல்லாதீங்கம்மா, அவர் இப்ப ரொம்ப கோபமா இருக்காரு. இப்ப நீங்க முடியாதுன்னா இருக்கிற சொத்துக்களை எல்லாம் ஏதாவது கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுடுவாரு. எழுதி வைக்கட்டும், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஹலோ மை டியர் மஞ்சுளா. இல்ல என்ன டியர் ஏன்னு சொல்லாதீங்க, உங்களை நான் கல்யாணம் பண்ணி போறது இல்ல. வேண்டாம், நானும் அவனை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு உங்க தாத்தா தானே என் தலையில கட்டுறாரு. அவர் கட்டினாலும் ஒரு சம்சாரம் இருக்கிறப்ப என்ன எப்படி கட்டிக்குவீங்களா? அது என்ன கேட்டா உங்க தாத்தாவை போய் கேளு. அவருக்கு தான் வயசாடுச்சு, உங்களுக்கு என்ன புத்தி போயிடுச்சா? ஆமா, உன்னுடைய அழகையும் ஆஸ்தையும் பார்த்ததும் என் புத்தியே கெட்டு போச்சு. மஞ்சுளா, என் நெஞ்ச கொஞ்சம் புலந்து பாரு. நெஞ்ச எங்க இருக்கு, வஞ்சகம் இருக்கு. நீங்களும் உங்க அப்பா மோசக்காரங்க, திருடங்க. உள்ளத சொல்லுங்க, நீங்க விரும்புறது என்னையா என் பணத்தையா? சொல்லட்டுமா? உன் பணத்தை தான், இல்லன்னா உன்னவன் கல்யாணம் செஞ்சுக்க போறான். இதுக்கு முன்னால உன்னை மோசம் செஞ்சான் பாரு ஒரு ராஜா, அவன் கூட உன் காசு மேல ஆசை வச்சுதான் வந்தான். அவர் காசுக்காக வரல, என்ன மோசமும் செய்யல. நானே அவர் அழைச்சிட்டு வந்தேன், அவரையே காதலிச்சேன். எங்க இருந்தாலும் தேடி அவரே கல்யாணம் செஞ்சுக்கிறேன். செஞ்சுக்க. ஆனா உங்க தாத்தா ஒரு தம்பி கூட கொடுக்க மாட்டார். கொடுக்காட்டா போட்டோம், எங்களுக்கு ஒண்ணும் பணம் தேவையில்லை. அப்போ காய்கனிகளை தின்னு காட்டிலேயே வாசம் செய்வீங்களா? எங்கேயாவது இருப்போம், உங்களுக்கு என்ன? அப்பா நமச்சிவாயா, இதுவரை ராஜா ஆக்கின, இப்ப சாமியார் ஆக்கிட்ட. ஏன்பா மந்திரம் பலிக்குமா? பலிக்கும் பலிக்கும். இந்த கிழவன்களுக்கு வேண்டியதை ராஜா இல்லன்னா சாமியார் உடனே மயங்கிடுவாங்க. நீங்க மட்டும் ஜாக்கிரதையா இருங்க, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. உஷா, உங்க அப்பா வர்ற சமயத்துல சாமியார்கிட்ட கைய காட்டிக்கிட்டு சாமியார் ஒரு தாயத்து கொடுப்பாரு, அதை கட்டிக்கிட்டு என்ன மறந்துட்டது மாதிரி நடிக்கணும். நடிக்கிறது எதுக்கு? நடிமா மறந்துடும். அப்புறம் உனக்கு மரப்பாச்சி மாப்பிள்ளதான் கிடப்பான். நமச்சிவாய சிவாய நமோ. என்ன ரேகை, என்ன ஓட்டம்! பாக்ய ரேகை, சந்தான ரேகை. இந்த பெண்ணுக்கு ராஜயோகம், கல்யாண யோகம் வந்ததும் தனவந்தன் ஒருவன் தானாகவே வந்து தாலி கட்டுவான். இன்னும் எப்ப வரப்போறாங்க சாமி? வயசு பொண்ணு, அது என்ன பாவமோ, வந்தவங்கள்லாம் வந்த வழியே போறாங்க. போக வேண்டியவன் போக வேண்டியதுதான், வர வேண்டியவன் வந்தே தீருவான். இந்த பெண்ணுக்கு சுதந்திர யோகம் இல்லை, வேறொரு மனத்தோடு இந்த பெண்ணின் திருமணமும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. விசாரம், யார் இவரு? உங்களுக்கு தெரியாதா? இவர்தான் சர்வஜீர்ணானந்த சுவாமிகள். இறந்தவங்களை எழுப்புனாரு, குஷ்டரோகிகளை குணப்படுத்தினாருன்னு அன்னைக்கு பேப்பர்ல வந்துச்சே, அவரு தான் இவரு. பெரிய மகானுபாவர். இந்த பாருங்க, வயசு 600 ஆகுதான், அப்படியே இருக்கிறாரு. சாப்பிடுறதே கிடையாதான், கல்லு முள்ளு கண்ணாடி கப்பு கடையாணி இத்தனையும் ஜீர்ணமாக்கிடுவாரு. நமஸ்காரம் சுவாமிகளே. நமசிவாயம் சிவாய நமோ. அந்த அயோக்கிய பெயர் இங்கே எனக்கு என் குருவியாய் அழனம் செய்தாய் சுவாமி. நமக்கு மந்திரோபதேசம் செய்தவர் நமசிவாய சிவானந்த சுவாமிகள். அவர் காற்றிலே மிதப்பார், ககனத்திலே பறப்பார், உள்ளங்கையிலே தீயை வரவழைப்பார், உடனே அதை திரும்பி போக வைப்பார். இன்று பூலோகத்தில் இருப்பார், நாளை மேல்லோகத்தில் வசிப்பார். இப்படி தோன்றுவார், அப்படி மறைவார். அந்த மருந்தை தகர்க்க ஒரு தாயத்தை தருவோம், அதை உன் மகளின் கழுத்தில் மாட்டு, பிறகு உன் இஷ்டப்படி எல்லாம் மாட்டு. நமச்சிவாயம் சிவாய நமோ. சரம், சுவாமிகள் பிரசாதம், இந்த தாயத்தை உஷாவுக்கு கட்டு. சரிங்க. ஆமா சுவாமிகளே, என் பொண்ணு கல்யாணம் இன்னொரு பொண்ணு கல்யாணத்தோட சேர்ந்து நடக்கணும்னு சொன்னீங்களே, யார் அது? அடப்பாவி, சர்வமும் உணர்ந்த சாதுக்களை சோதிக்கின்றாயா? தலை தகர்ந்து விடும். அபச்சாரம் அபச்சாரம், மன்னிக்கணும் சுவாமிகளே. நமசிவாயம் சிவாய நமோ. இப்பொழுதுதானே உன் எஜமானியின் திருமணத்தை முடிவு செய்து வந்தாய். ஆமா சுவாமிகளே, அந்த திருமணத்துடன் இந்த திருமணம். என்னமோ சுவாமிகளே, அந்த பொண்ணு ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது. ஒப்புக்கொள்வாளடா வேலை வந்ததும் அன்னவளையும் ஒரு ஆவி பிடித்துக் கொண்டு ஆட்டுகிறது. நமசிவாயம் சிவாய நமோ. பெண் பாவாய்,
உன் தந்தை வரணை தேடி விட்டாராம். திருமணம் புரிந்து கொள்வாயா? உஷா, ஒரு தம்பளை தண்ணி கொண்டு வா. வேணும்னா உள்ள போய் குடி. நானா வேலை கரையானா பெரிய தர மாதிரி உத்தரவு போடுறியே. உஷா, என்ன இப்படி திடீர்னு மாறிட்ட? இவ்வளவு நாளா என்கிட்ட சந்தோஷமா பேசுவே, இன்னைக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா? நீந்தான் பேய், நீந்தான் சாசி, நீந்தான் பிடிச்சாதா. உம்மல எனக்கு ஆட்டா. அக்கா, என்ன உஷா இப்படி மாறிட்டா? யார் இந்த தாடி பையாண்டி? பேசுறேன், இவர் யார் தெரியுமா? சர்வ ஜீவனானந்த சுவாமிகள். கண்ண திறந்தாரு. நம சிவாய். என்ன சாமி நமசிவாய? என் குடிய கெடுத்துட்டு நமசிவாய். நமசிவாய் உஷா, உஷா. சுவாமிகளே, எங்க எஜமானர் வீட்டுக்கு வந்து அவர் பேசி மஞ்சுளாவையும் கொஞ்சம் வச்சிய வைக்கணும். அவர்கள் பொல்லாப்பு உனக்கு என்னடா மகனே? திருந்தி விட்டாலும் உன் மகள் திருப்தி அடையடா. அப்படி சொல்லக்கூடாது சுவாமிகளே. ரெண்டு கல்யாணம் சேர்க்கப்பட்டிருக்கிறதாக நீங்க தானே சொன்னீங்க. தயவு செய்து வந்துட்டானா? சுவாமிகளே, சுவாமிகளே, எனக்கு சன்னியாசம் கொடுங்க. எனக்கு உஷா இல்லைங்கமோ இந்த உலகமே கிடையாது. மகனே, சன்னியாசம் என்றால் சாமான்யம் இல்லையடா. சம்சார பந்தங்களையே வெட்டிவிட வேண்டும். வெட்டிட்டேன் சாமி, வெட்டிட்டேன். எங்க அத்தா, அக்கா, உஷா, எடமா, சடங்கார பசங்க எல்லாரையுமே விட்டுட்டேன். அதற்கு பெரியவர்கள் அனுமதி தேவையடா மகனே. எனக்கு இருக்கிற பெரியவர் இந்த அத்தானை தவிர வேற யாருமே கிடையாது. அத்தா, அத்தா, இப்ப சொல்லுங்க, எனக்கு காதலி உஷாவா தரீங்களா இல்ல காஷாயம் வாங்கி தரீங்களா சொல்லுங்க. காஷாயத்தை கொடுங்க சாமி. ஏதோ அவனும் பிரியமா கேக்குறான். நம சிவாயம், சிவாய நம கேட்டுக்கிற. எதுக்காக வந்தீங்க? வாக்கி கேக்குறதுக்கு வந்தோம். கொஞ்சம் எஜமான வருத்தம். எஜமா வீட்டுல இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? போங்க வெளியில. எத்தனை தடவை வந்தாலும் இல்ல இல்லன்னா சொல்றீங்க. இன்னைக்கு பாக்கி வாங்காம போக முடியாது. பாக்கி வாங்க வரல. கரை கொடுக்க வந்திருக்கேன். என்ன வேலை? ஒரு கில்ட் ராஜா, பணத்தை கொடுக்க முடியாம தானே நகையை திருப்பி கொடுத்தான். இனிமே தூக்கு போட்டுக்க வேண்டியதா இல்ல கோர்ட்டுக்கு போக வேண்டியதா? நீ கலாட்டா கலாட்டா பண்ணன, என் மதிப்பே போயிடும், அப்புறம் பணமே வராது. அதனால நமக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நாத்து என்னுடைய பெருமையை பத்தி சொல், அவங்களும் நம்புவாங்க. நீர் சும்மா ஒரு பேச்சுக்காக நான் கூட அவருக்கு 25,000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும், அவங்களும் கொடுப்பாங்க. அவங்க எங்க கொடுக்க போறாங்க? நீர் சும்மா சொல்லி தொலையும் ஐயா, அவங்க கொடுப்பாங்க. கல்யாணமும் நடக்கும், அப்புறம் உங்க பணமும் வந்து சேரும். சரி, என்ன மட்டும் பேச்சோட விட்டுடுங்க. சும்மா போய் சொல்லுமையா? என்ன ஏமாத்திரியன், பலாக்காரம், பாபகரம். அலக்னிரஞ்சன், இது என்ன வேஷம் நமசிவாயம்? அந்த நமசிவாயம் அரோகரா. இப்ப இவர் நமசிவாய சுவாமிகள். உஷா போயிட்டா, இந்த உலகமே இருண்டு போச்சு. உஷா போயிட்டான்னா செத்த போயிட்டானா? செத்து போனாலும் பரவாயில்லையே, என்னை மறந்து போயிட்டா. எவனோ ஒரு சாமியாரு பய வந்தா, ஏதோ ஒரு தாயத்தை எடுத்து கட்டணா. அன்னையிலே இருந்து அடியன் பாடு அரோகரா. யார் அந்த சாமியார்? அவன் எவனோ தெரியல, எங்க அத்தான் கூட்டிக்கிட்டு கருணாகரம் உள்ள வீட்டுக்கு போயிருக்கிறாரு. வர வர இந்த சொக்கலிங்கத்துக்கு புத்தியே இல்ல. பாதையில் போறவன் எல்லாம் ஏன் வீட்டுக்கு கூட்டு போறான்? நீ கவலைப்படாத, கவலைப்படாதப்பா. 10,000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். வேண்டாங்க, வேண்டாம். எப்போ உஷா போயிட்டாலோ இந்த உலகமே போயிடுச்சு.
நான் போகும்போது உங்க மகன் கிட்ட சொல்லிட்டு அப்படியே போறேன். அலக்னி ரஞ்சன், அலக்னி ரஞ்சன். அட, இது என்ன வேஷம்ப்பா? ஆமா, ராஜா இப்ப எப்படி இருக்காரு? ராஜா சந்நியாசம் வாங்கிட்டார், அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிட்டேன். அது சரி, ராஜா இப்ப எங்க இருக்கார்? இந்நேரம் கருணாகரம் பிள்ளை வீட்டுல அம்பாள் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பார். நமசிவாயம் சிவாய நமோ. மகனே, இதை கன்னியின் கழுத்திலே கட்டு. கட்டுங்க. இந்த மாதிரி ஏன் பொண்ணு கொண்டு கொடுத்தாரு? கட்டுவேன் டக்குன்னு மனசு மாறி போச்சு. சரி சரி, சுவாமிகளை பத்தி கவனி, நான் இதை வந்துடுறேன். மஞ்சுளா, இந்தாமா தாயத்து சாமியார் கொடுத்தாரு, கட்டிக்க. எனக்கு தாயத்து வேணா ஒண்ணு வேணாம். யார் அந்த திருட்டு சாமியார்? தப்பு தப்பு, சாமியார் ரொம்ப சக்தி உள்ளவர். நான் சொல்றது கேளுமா? நான் சொன்னது நீங்க கேட்டீங்களா? என்ன என்ன அந்த பிடிவாதம்? நான் எது செய்தாலும் உன்னன்மைக்குதான் செய்யறேன். ஆனா நீதான் என் பேச்சு கேட்காம என் கௌரவத்தையே கெடுக்கிறேன். எனக்கு யார் இருக்காங்க உன்ன தவிர? சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ செலமா வாழ்த்த. அதுக்காகத்தானா மனைவி இருக்கிற தேவைக்கு மறுபடியும் என்ன முடிக்க பாக்குறீங்க? இல்லன்னா உன்னை யார் செய்து போறான்? இப்ப ஊரெல்லாம் ஒரே பொருளை ஆயிடுச்சு. வர மாப்பிள்ளைகள் எல்லாம் வேட்டை அடிக்கிறேன் தர்மலுக்கு வேற மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப நீயும் என் பேச்சு கேட்கலன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வீடு வாசல்லாம்? நான் இப்ப சன்னியாசம் வாங்கிக்கிறேன், அப்புறம் நீதான் உட்காந்து அழுவ. சுவாமி சுவாமி, இந்தாங்க அந்த பொண்ணு தாயத்தை கட்டிக்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறான். அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த உலகம்? எனக்கு சன்னியாசம் கொடுத்துருங்க சுவாமி. மகனே அவசரப்படாதே, பரதேசிக்கு பணம் எதற்கு? யாவும் யாம் சரிப்படுத்தி விடுகிறோம். நமசிவாயம் சிவாய நமோம். ஓம் ஹ்ரீம் க்ரீம் நமசிவாயம் சிவாய நமோம். நம்பினவன் நட்டாட்டல் விட்டான், நம்பாதவன் கை தூக்கி விடுவான். கட்டிக்கொள் கட்டிக்கொள். முடியாது. கட்டிக்கொள்ளாவிட்டாலும் கவலை இல்லை, காற்று பட்டாலே போதும், காரியம் கைகூடும். கூடிவிட்டது. கூடுவதும் இல்லை, ஓடுவதும் இல்லை. ஓ வேஷம் எல்லாம் நல்லா விளங்குது, முதல்ல போவலையே? விளங்கவில்லை பண்பாவாய், விளங்கவில்லை. இன்னும் நீ அஞ்ஞானத்திலேயே இருக்கிறாய். அமைதி சாந்தி பொறுமை. பொறுமையாவது ஏழ்மையாவது. பகல் வேஷசாமி பணம் எவ்வளவு தட்டின இந்த தாயத்துக்கு? என் ஆசை எல்லாம் கொடுத்துட்டேன். என்னவா வாங்க சுவாமிகளே, அவளோட என்ன பேச்சு? ஆத்திரப்படாது, பொங்கும் பால் பொங்கும், பொங்கி வழிந்து பொறுமை நிறைந்து பழைய இடமே வந்து தங்கும். தங்கிய பின் தன்னை நினைத்தவனையே மணந்து நிம்மதியுடன் விளங்கும். இந்த உன் திருட்டு வேஷமெல்லாம் ஏன் கிட்ட பலிக்காது? தாத்தா, இவ ஒரு திருட்டு சாமியாரு. இவன் இந்த வீட்டுல இருந்தானே நான் ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேன். போகட்டும், புரியாமல் போகட்டும், புரிந்த பின் திரும்பி வரட்டும். நமசிவாயம் சிவாய நமோ. நமச்சிவாயம் ஐயா, நமச்சிவாயம். முதல் தேதி வந்துருச்சு, பழைய பாக்கிய கொடுங்க ஐயா. நீ பேசாம இருக்கியா? என்ன எதெல்லாம் பகல் வேஷம்? கடனை கேட்டா கம்மன் உட்காந்துக்கிட்டு இருக்க. சாமி இப்போ நிஷ்டையில் இருக்கிறார்கள், உன் இஷ்டப்படி பேசாதே. என்ன ஐயா நிஷ்ட? காலையில தானே அரடஞ்சு மசாலா தோசையை ஸ்பெஷலா போட்டு முழுங்கினாரு. அலக்னி ரஞ்சன், அந்த நமச்சிவாயம் மறைந்து விட்டான். இப்போது இவர் நமசிவாய சுவாமிகள். நவச்சார சாமி, நார்த்தங்கா சாமி. இந்த பாரியா, இந்த வேஷமெல்லாம் நம்ம கிட்ட பலிக்காது. ஒழுங்கா பணத்தை வைக்கல, சிறையில திருடுவேன். ஜாக்கிரத தம்பி. இந்த பிரபஞ்சம் என்னும் பெரும் சிறையில் இருந்து விடுதலை அடைந்தவர் இவர். இவரை சிறைச்சாலை என்ன செய்யும்? சரீரபிமானம் இல்ல ஞான தீரரை சிறைச்சாலை என்ன செய்யும்? ஆமா ஆமா, ஜெயில வச்சா நாம தானே மாசம் மாசம் 30 ரூபாய் ஆகணும். தம்பி நீதான் அப்பா பெரிய ஞானி. அப்ப நாலு பேரை சேர்ந்து நாலு உத கொடுப்பண்ட. அஞ்ஞானம் அஞ்ஞானம். சுவாமிகள் மேல் கை வைத்தால் இப்பிறவியில் சிறைவாசம், இறந்த பிறகு நரகவாசம். அப்ப ஏதாவது வழி செய்யுங்க சாமி. நான் பரம ஏழை, பட்டினியால சாவறேன். அது மோட்சத்திற்கு வழி. பக்த கோடிகளே, இந்த சுவாமிகளை பத்தி நாராதிக்கலும் விளம்பரப்படுத்துங்கள். பக்த கோடிகள் வருவார்கள், பால காணிக்கை தருவார்கள். அதிலே நோட்டல் நாம் எமக்கு, நயா பைசா உமக்கு. உண்மை யாரையா நம்புவாங்க? எல்லோரும் நம்புவார்கள் தம்பி, கடன் கொடுத்த உங்களை தவிர. ஜெகமே செம்மறி ஆட்டு கூட்டம், உங்கள் எங்களை பற்றி விளம்பரப்படுத்துங்கள். அலக்கிரஞ்சன் இறங்கி விட்டார்கள். உங்கள் சுவாமிகளுக்கும் எங்களுக்கும் பலகாரம் அனுப்புங்கள். சும்மா இல்லையா, இன்னுமா பலகாரம் பாராங்கல்ல அனுப்புற உங்க தலையில போட்டுக்குங்க. ஆ
தாராவின் பார்வையிலே ஓ வெண்ணிலாவே ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே தாராவின் பார்வையிலே ஓ வெண்ணிலாவே ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே கதவின் ஓரம் நின்று இதமாக பார்த்தாலும் அழைப்பதாய் ஓடியே அருகில் பேசிட வேண்டும் கதவின் ஓரம் நின்று இதமாக பார்த்தாய் ஓடியே அருகில் பேசிட வேண்டும் கை தவறி நழுவியே கனிவோடு பார்த்தாலும் கை தவறி நழுவியே கனிவோடு பார்த்தாலும் காதல் கொண்டாள் என்று மெய் மறந்திட வேண்டும் தாராவின் பார்வையில் ஓ வெண்ணிலாவே ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே கண்களை சிமிட்டியே கடை கண்ணை வீசினால் காதலன் நான் என்று கை போட்டு தர வேண்டும் கண்களை சிமிட்டியே கடை கண்ணை வீசினால் காதலன் நான் என்று கை போட்டு தர வேண்டும் முணுமுணுத்து சேலையை முறுக்கியே சொருகினால் முணுமுணுத்து சேலையை முறுக்கியே சொருகினால் முந்தானையை பற்றி பின்தொடர்ந்திட வேண்டும் தாராவின் பார்வையில் ஓ வெண்ணிலாவே ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே தாராவின் பார்வையில் ஓ வெண்ணிலாவே ஏராள அர்த்தங்கள் ஓ வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே அப்பா அப்பா என்னடா அது வேலைக்கார பொண்ணோட சரசம் உன் அந்த சன்னா அவன் அந்த சன்னா எனக்கு அந்த வித்தியாசம் எல்லாம் இல்லப்பா நான் காதலிச்சேன் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் அது எப்படி உனக்கு தான் மஞ்சுளாவை ஏற்பாடு பண்ணிருக்க இந்த ஜென்மத்துல நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன ரொம்ப அவமானப்படுத்தி விட்டான் வேணும்னா நான் இந்த வீட்டை விட்டே வெளியில போயிடுறேன் சரியப்பா உன் இஷ்டம் இந்த கல்யாணத்தை நடத்திட்டு நீ அப்புறம் அவளை அவமானப்படுத்து நீயோ பெரியவன் ஆயிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசனை செய்து பாரு நமக்கோ எக்கச்சக்கமான கடன் இந்த கல்யாணத்தை நடத்தி ஆஸ்தி நமக்கு வந்தாத்தான் நம்ம கடனும் தீரும் நம்ம கௌரவமும் நீக்கும் ஓ அப்படியா சமாச்சாரம் பின்ன அப்ப சரி ஆஸ்திக்காக அவளையும் ஆசைக்காக இவளையும் செஞ்சுக்கிறேன் செஞ்சுக்கோ ஆனா இந்த விஷயம் பரம ரகசியமா இருக்கணும் கல்யாணம் முடிஞ்சது பிறப்பாடு வேணும்னு அவளை விரட்டிட்டு இவளை வச்சுக்கோமே சரிதான்ப்பா நீங்க போய் சுப்பையாட்ட சொல்லி முதல்ல அந்த ஊம பொண்ணை இங்க அனுப்புங்க சரி 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 மன்னிக்கணும் இதுல என் தப்பு ஒண்ணு இல்லைங்க நீங்க வேண்டாம் நான் இந்த வீட்டு விட்டே போயிட்டேன் இதுல யாரு மேலும் தப்பு இல்லை என்ன இருந்தாலும் உன் புருஷன் தானே ஆனா கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்த போ அவன் கூப்பிடுறான் போ எனக்கு எல்லாம் தெரியும் கவலைப்படாது உங்க அண்ணா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன் மஞ்சுளாவையும் உங்க அண்ணனையே கல்யாணம் செஞ்சுக்க முடியா செய்யும் கொஞ்சம் பேசு இன்னுமா இந்த நாடகம் சிவாயம் சிவாய நமவும் வா போகலாம் மரியாதை போயிடு இல்லனா கூச்சலிடுவேன் தா கூச்சலிட்டால் நீதான் அகப்பட்டுக் கொள்வாய் சின்ன சிறுப்பெண் தன்னந்தனியாக செல்வது தவறு வா வஞ்சிபுரம் செல்லலாம் உன் உதவி ஒண்ணும் தேவையில்லை சுவாமி நான் வஞ்சிபுரம் போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் திரிகால ஞானிகளுக்கு தெரியாததும் உண்டு பெண் பாவாய் நீ எங்கு செல்கிறாய் எதற்காக செல்கிறாய்
யாருக்காக செல்கிறாய் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் உன் காதலன் இப்பொழுது அங்கில்லை. அப்ப எங்க இருக்காரு? தயவு செய்து சொல்லுங்க சாமி. எங்கும் இருப்பான், தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான், உற்று பார்த்தால் உன் கண்ணெதிரிலேயே நிற்பான். நீங்களா என்ன நாடகம் ஆடுனீங்க? இது என்ன நாடகம்? ஆட வேண்டிய நாடகம் எல்லாம் இனிமேலதான் இருக்கு. ஓ, உன் தாத்தா சொல்றபடி நட. பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் பாலகிருஷ்ணனின் லீலையை உணர்ந்த பக்த கோடிக்கே பிரம்மானந்தம் பாலகிருஷ்ணனின் லீலையை உணர்ந்த பக்த கோடிக்கே பிரம்மானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் யமுனா கரைதனில் கோபியர் அனைவரும் கிருஷ்ணனை தேடுதல் ஆனந்தம் யமுனா கரைதனில் கோபியர் அனைவரும் கிருஷ்ணனை தேடுதல் ஆனந்தம் யாருக்கும் அரிதனும் முரளிதரனும் ராதைக்கு கிடைப்பது பரமானந்தம் யாருக்கும் அரிதனும் முரளிதரனும் ராதைக்கு கிடைப்பது பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வேணுகானத்தால் சிசுக்களும் பசுக்களும் தன்னைய மறந்தது ஆனந்தம் வேணுகானத்தால் சிசுக்களும் பசுக்களும் தன்னைய மறந்தது ஆனந்தம் கிருஷ்ணனின் நினைவால் உலகைய மறந்த ராதையின் தரிசனம் பிரம்மானந்தம் கிருஷ்ணனின் நினைவால் உலகைய மறந்த ராதையின் தரிசனம் பிரம்மானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் பாலகிருஷ்ணனின் லீலையை உணர்ந்த பக்த கோடிக்கே பிரம்மானந்தம் பாலகிருஷ்ணனின் லீலையை உணர்ந்த பக்த கோடிக்கே பிரம்மானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். சொக்கலிங்க பிள்ளை நீங்க தானே? ஆமா. நீங்க மதுரை பாரிஸ்டர் பரமசிவம் இல்லை, 10 லட்சத்துக்கு சொத்து இருக்கு. பிரயோஜனம் என்னங்க? எனக்கு ஒரே பையன், அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க பிரியப்படல. யாரோ சர்வஜீரானந்த சுவாமிகளாம். அவர் 3 நாளைக்கு முந்தைய நம்ம பையன் கனவுல தோன்றி, அப்பனே சொக்கலிங்கம் உள்ள வீட்டில் சொக்க தங்க மாதிரி ஒரு பெண் இருக்கிறான், அவளை நீ உடனே திருமணம் செய்து கொண்டால் உன் ஜென்மம் சாபல்யம் அடையும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாராம். அதுல இருந்து அந்த பொண்ணுதான் வேணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கான். உங்களுக்கு ஒரு மக இருக்கல்ல? இருக்கு. ஆனா நாங்க ரொம்ப ஏழை, அதிகமா வரதட்சணை கொடுக்க எங்களால முடியாது. வரதட்சணை நமக்கு எதுக்குங்க? உங்க பொண்ணை நம்ம பையனுக்கு கொடுத்தா போதுங்க. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, இப்பவே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். நகையெல்லாம் இது இருக்கு. விசாலா, விசாலா சீக்கிரம் உஷா வாங்கிட்டு வா. பையன் போட்டோம். கூப்பிட்டீங்களாப்பா? ஆமா அம்மா, மதுரையில இருந்து மாப்பிள்ளை விட்டா வந்திருக்காங்க. இந்த போட்டோவை பாரு, உனக்கு சம்மதமா? நான் மாட்டேன். என்ன பாரு, கல்யாணம் செய்துக்காம இப்படியே இருக்க போறியா? சர்வஜீரானந்த சுவாமிகளே, என் பொண்ணோட மனசை மாத்துங்க. பாரம்மா, நல்லா பாரு, என் பையன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தலைகீழ நிக்கிறான். நம்ம பையன் உருவம் பருவம் எல்லாம் பக்குவமா இருக்குல்ல? இல்லம்மா. சரிப்பா, உங்க இஷ்டம். என் பொண்ணு சம்மதிச்சிருச்சு. அப்போ இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஜாபிதா போட்டு கொடுங்க. நீரில்லா கிணத்திலே வேறில்லா வாழையொன்று, நாரில்லா மடலோடு நாட்டமாய் வளர்ந்து நின்று, தாரில்லா காய்களோடு தழைத்திட்ட குலையை கண்டு, தலையில்லா குரங்கு வந்து விழுங்குதே நமச்சிவாயா. காகமும் கட்டிய கூண்டுதனிலே கருங்குயில் முட்டையிட கோழியாகி, காளைகளை விருந்தாக விழுங்குதன்றோ, என்ன கலிகால உலகமடா
சுவாமி உங்க தயவால என் ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறிச்சு. பாரிஸ்டர் பரமசிவம் பிள்ளைங்கிற ஒரு நெட்சாதிபதியோட சம்மந்தம் செய்திருக்க போறேன். நடராஜன் நம்பாவிட்டால் யமராஜன். மகனே இந்த பிரசாதம். சித்திக்கும் சக்கையா இருக்கிறேன். சாமிகளுடைய சக்தி சாதாரணமா? மண்ணை தொட்டாலும் பொன்னாகிவிடும். சுவாமி, சுவாமிகள் மகிமையை பறைசாற்றக் கூடாது. பிடி பிரசாதம். சுவாமி, எல்லாருடைய ஆசையும் பூர்த்தி செய்தீர்கள், அடியனுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்யவில்லையே. அந்த தங்கம் செய்யும். உலக பந்தத்தையே அறுத்தறிந்த உனக்கேனடா தங்கம்? உலக பந்தத்தை நான் அறுத்தறிந்தாலும் இந்த கடங்கார சங்கிலி என் கழுத்தை அறுக்காமல் விடாது போலிருக்கிறதே சுவாமி. அப்படியானால் உபதேசிப்போம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு குண்டுமணி தங்கத்திற்கு மேல் செய்யக்கூடாது. அதிலும் பாதியை அடியார்களுக்கு அன்பளிப்பாக விநியோகித்து விட வேண்டும். வாய்ப்படி இவ்வளவுதானா சாமி? இந்த பச்சளை எங்கும் கிடைக்குமே. அதுதான்டா மகனே, யாரிடமும் சொல்லாதே, தந்திரம் பலிக்காது. சாமி, எல்லா பந்தமும் இதோட தொலைஞ்சு போச்சு. அலக்கி நிரஞ்சன், அலக்கி நிரஞ்சன், அலக்கி நிரஞ்சன், அலக்கி நிரஞ்சன், அலக்கி நிரஞ்சன், அலக்கி நிரஞ்சன். சுவாமி, அவர்களுக்கெல்லாம் அனுகிரகித்த தாங்கள் அடியேனுக்கும் அனுகிரகிக்க வேண்டும். அடே, நீ மகா பாவியடா மகனே. உன் மகனுக்கு மறுமணம் செய்விக்கப் போகிறாயல்லவா? முன்னிருந்த பெண் இருந்து விட்டாள் சுவாமி. அபச்சாரம், அபச்சாரம். இறப்பும் இறப்பும் உன் கையில் இல்லையடா. திரிகாலஞானிகள் யாம் எம்மை ஏமாத்த நினைத்தால் நீயே ஏமாந்து. கருணாகம் தவளையை விழுங்கும் வேளை கருடனும் அதை கொல்ல பறக்கும் மேலே கள்ளனுக்கும் மேல் குள்ளன் காத்திருக்கான் ஜம்பம் காவியிடம் பலிக்காது. நமச்சிவாயடா சுவாமி. சுவாமி, சுவாமி, அவ உயிர் இருக்கிறா சுவாமி. அவளை என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்க? எதை அம்பலப்படுத்துறானுக்கு சுவாமி? ரூபா 3000 தர்றேன். மும்மூர்த்திகளா? மூவரை விட முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்களடா. அப்ப 5000 தர்றேன். பஞ்சபாண்டவர்கள் பகவான் இல்லையடா, தசாவதாரம் தெரியுமா? ஆ, படிச்சிருக்கிறேன் சுவாமி. அப்ப 10000 தர்றேன் சுவாமி. அப்ப அதே நடத்திடுறோம். நான் வரேங்க. நம சிவாயம், சிவாய நமவோ. சுவாமி, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அலக்ஷ்மி ரஞ்சன் உருவாக்கின இல்லை தம்பி, ஒரு மண்டலம் காத்துதான் ஆகாரம். சுவாமிகள் கைப்பட்டாலே போதும், சகலமும் சித்தி ஆகும். அப்பனின் காத்து பட்டாலே போதும், கரும வினைகள் தீரும். சுவாமி, எனக்கு கருணை செய்யுங்க. நான் பரம ஏழை, எல்லா பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அலக்ஷ்மி ரஞ்சன் உருவாக்கினை கிடைத்து விட்டது, வாங்கி கொள்ளுங்கள் வட்டியோடு. ஆமா, எல்லாம் புது நோட்டா இருக்க. ஒருவேளை அச்சு அடிச்சிருப்பாரோ? அடைச்சே, தங்க செய்யற தந்திரம் தெரிஞ்சு வச்சிருக்காருல்ல, அதான் அச்சு வெள்ள மட்டமா அடிச்சு தள்ளுறாரு. அலக்ஷ்மி ரஞ்சன். சாமி, எனக்கு அதுங்க பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், ஆனா இந்த தங்கஞ்சி இருந்த மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடு. பேராசை கூடாது, உருவாக்கினை கிடையாது. எடுத்துக்கொண்டு போங்கள், போங்கள், போங்கள். பையா, 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 ஏன் நினைக்க பையா? நமச்சிவாயா, பாப்பா நம்ம வீட்டுக்கு போறோம். உன்னை பார்க்காம உங்க அக்கா ஒரே ஏக்கமா இருக்கா பாப்பா. அக்கா யார், அத்தான் யார், யாருக்கு யார்? இப்படி சொன்னா எப்படி? உனக்கு யாருமே வேண்டாம்னாலும் எனக்கு நீ வேணுமே. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா? பையனை படிக்க வைக்க வேண்டாமா? பாப்பா, வா. முடியாது. இந்த நடுநிசையிலே மந்திரோபதேசம் இருக்கிறது. எனக்கு தெரியும், தங்கை செய்யறது தானே, அதை நம்ம வீட்டுல செய்யலாமே. வேணும்னா அலாரம் வேணாம் வைக்கணுமா? சத்குருநாதா, எங்களுக்கு மந்திர உபதேசம். அத்தான், நீங்க போய் ஒரு ரிக்ஷா கொண்டு. ரிக்ஷா என்ன? ஜம்முனு ஜர்க்காவே கொண்டாரு. இன்னைக்கு நடுநிசையில நான் பின்பக்கம் கதவை திறந்து வைக்கிறேன். எங்க அத்தானை வந்து கலாட்டா கலாட்டா பண்ணி நம்ம நகையை மட்டும் எடுத்துட்டு வந்துடணும். அலக்ஷ்மி ரஞ்சன், அலக்ஷ்மி ரஞ்சன். சாமி, சாமி, என் குடியே உனியே போயிடுச்சு.
சம்பந்தி கொடுத்த நகைகளெல்லாம் திருநாளுக்கு தட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யறது? கல்யாணம் பண்ணிட்டு போயிடும், நான் கம்பி ஏறும். இந்த அற்ப விஷயத்திற்கு சோகம் எதற்கடா மகனே? என் சிஷியனை தஞ்சமடை, உனக்கு உற்ற வழி காட்டுவான். நம சிவாயம் சிவாய நமோ. கலந்திடவா ஜாலியாகவே, காதல் கதை பேசிடவா கேலியாகவே. கையும் கையும் கலந்திடவா ஜாலியாகவே, காதல் கதை பேசிடவா கேலியாகவே. ஆஹா கையும் கையும் பாட்டு. என் பையன் தியாக பாடுறான், கூப்பிடுறீங்களா தியாக? கலப்பதென்று ஜாலியாகவே, பார்த்திருக்கார் பெரியவர்கள் வேலியாகவே. கையும் கையும் கலப்பதென்று ஜாலியாகவே, கையும் கையும். யாரோ பெண் குரல் கேக்குதுங்கள? எம் பையனுக்கு பெண் குரல் கிடையாதுங்கள? இது பக்கத்து விட்டு ரேடியோ பாடுது, நான் போய் கூட்டிட்டு வர்றேன். நானும் வரணுங்களே? எதுக்குங்க, நீங்க எப்படி உட்காருங்க, நான் போய் கூட்டு வர்றேன். கணவன் சொல்லை மறுப்பதென்றும் முறையும் ஆகுமா, மனதில் உள்ள விரகதாபும் உனக்கு தெரியுமா? கணவன் சொல்லை மறுப்பதென்றும் முறையும் ஆகுமா, மனதில் உள்ள விரகதாபும் உனக்கு தெரியுமா? ஆஹா கையும் கையும். காதல் கொள்ளலாகுமா? மிருகம் என்று முறையில்லாமல் பேசலாகுமா? வேலைக்காரி மீது காதல் கொள்ளலாகுமா? ஆஹா கையும் கையும் கலந்திடவா ஜாலியாகவே, காதல் கதை பேசிடவா கேலியாகவே. ஆஹா கையும் கையும். அந்த ஊமை பெண்ணு தானே? ஆமாங்க, நம்ம பையன் ஆபரேஷன் பண்ணி பேச வச்சுதான். எஸ் சார், இப்ப ஆடல் பாடல் எல்லாம் கத்து கொடுத்துருக்கேன். அப்ப கை தேர்ந்த பேர் வழிதான். ஏன் கேக்குறீங்க? என் பையன் இங்கிலாந்துல இருக்கும் போது கை இல்லாதவங்களுக்கு காது, காலாதவங்களுக்கு கையே, கண்ணு மூக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். தியாகி ஐயா உனக்காகத்தான் வந்திருக்காரு. நீ நேர மஞ்சுளாவ கூட்டிட்டு போய் உங்களுக்கு வேண்டிய நல்ல துணிகளா எடுத்துக்கங்க. சரிதான்ப்பா. நமஸ்கரிக்கின்றேன் சுவாமி. நம சிவாயம் சிவாய நமோ. உட்காரடா உட்கார். நீதானே என்னுடைய சிஷ்யை திருமணம் செய்து கொள்ள போவது? ஆமாம் சாமி, ஆமாம். எல்லாம் தங்கள் தெய்வதான், ஆசீர்வதிங்க. முடியாதடா, நீ மகா பாவி. நீ மறுவிவாகம் செய்து கொள்ளப் போகிறாய் அல்லவா? ஆமாம் சுவாமி. திருக்கால ஜானியான தங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? சுவாமி, தங்கள் மாணவியை சற்று மறைவாக இருக்க சொல்லுங்கள், நான் தங்களிடம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். சுவாமிகளிடம் ரகசியமே கிடையாதடா. சொல், உனக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாள் அல்லவா? ஒன்னு என்ன, ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தி இல்லத்தில் இருக்கிறார், மற்றொருத்தி இங்கிலாந்தில் இருக்கிறார். மூன்றாவதாக உங்கள் மாணவியை உயிர் போனா கூட உன்னை நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். பின்ன யார செஞ்சுக்க போற இந்த பரதேசியா? அடே பாவி, சுவாமிகளையா பரிகசிக்கிறாய்? உடனே என்னிடம் மன்னிப்பு கேள். இல்லாவிட்டாலும் அந்தரங்கத்தை எல்லாம் அம்பலப்படுத்தி விடுவோம். மன்னியுங்கள் சுவாமி, மன்னியுங்கள். சாதுக்களுக்கு இவ்வளவு கோபம் வரலாமா? நாங்கள் இப்பொழுது கடனில் மூழ்கி இருக்கிறோம். இந்த கல்யாணம் நடந்தால்தான் அந்த கடனும் தீரும். சுவாமி, தங்கள் மாணவியிடம் கொஞ்சம் சிபாத்தி செய்யுங்களே. மாட்டோம், இம்மாதிரி அக்கிரமங்களை நாம் ஆதரிக்க மாட்டோம். உள்ள மனைவியோடு திருப்தி அடை. ஆஹா, அப்படியே ஆகட்டும். ஆனா இதை மட்டுமாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். என் அத்தான் நாகராஜன் சன்னியாசி ஆகி எங்கேயோ தேசாந்திரம் போய்விட்டார். அவர் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்று சொல்லுங்களேன். வீட்டில் என் மனைவி ஒரே ஏக்கமா இருக்கிறார். சுவாமி சுவாமி சுவாமி. அத்தான் என்ன மன்னிச்சிரு, இதெல்லாம் எனக்காக செய்யல.
என் தங்கைக்காக செய்வேன். மன்னிச்சிடுங்க, அவர் ஒன்றும் செய்யல, நான் தான் இப்படி வேஷம் போட சொன்னேன். நம சிவாயம் சிவாய நமவோ, உங்களை மன்னித்து ஆசீர்வதிக்கின்றோம். சீக்கிரமே கல்யாண பிராப்தி. துரசாணியான் துரசாணி, ஏண்டா இவ்வளவு தூரம் பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுக்காக உன்னை இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சானே, அதனோட கோளாறாது? மன்னிச்சிடுங்கப்பா, நான் செஞ்சது தப்புதான். என் சம்சாரம் இறந்துட்டதாக உங்க லெட்டர் கிடைச்சது, அதே கவலையில நான் துரசாணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமா, பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன். இப்ப அவ வந்தாச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்குமா? ஆமா, அவளை அப்படியே திருப்பி அனுப்பிக்க ஏதாவது வழி உண்டா? இல்லாம என்னப்பா, ஒரு லட்ச ரூபாயை விட்டு எரிஞ்சா விவாக ரத்து பண்ணிட்டு போயிடுறான். லட்ச ரூபாவா? எங்கடா போய் கொள்ளை அடிக்கிறது? இப்ப எவனுமே கடன் தரமாட்டேங்கிறானே. இந்த கல்யாணம் நடந்தாலாவது ஏதாவது பணம் கிடைக்கும். இப்ப கல்யாணம் நடக்கல என்ன தான் என்னப்பா, நீங்க கருணாகரன் பிள்ளைய கேட்டாக்க கொடுக்க மாட்டாரா? பைத்தியமே பைத்தியம். இப்ப போய் அந்த ஆளுகிட்ட பணம் கேட்டா இருக்கிற மரியாதையும் போயிரு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பணத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? எங்க இருந்து கொண்டு வர்றதுங்க? இருக்கிறதுலாம் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இனிமே கோர்ட்டுக்கு போக வேண்டியதான். போங்க போங்க, தாராளமா போங்க. அப்ப நானும் கொடுக்க வேண்டியதில்ல, நீங்களும் வாங்க போறதில்ல. ஜில்லா கோர்ட்டு, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் இங்க எல்லாம் ஏறி இறங்கிறதுக்குள்ள ஆளே காலி ஆயிடுறீங்க. அதனால கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் ஸ்டாம்புக்கும் செலவு பண்ற பணம் இருக்கு பாருங்க, அதை என்கிட்ட கொடுத்தா இந்த கல்யாணமும் நடக்கும், உங்க பணமும் வந்து சேரும். இதுல எது நல்லதோ அதை யோசனை பண்ணி. என்னையா செய்யறது? என்னையா செய்யறது? முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி வந்தா உதைக்குது. இப்ப இல்லன்னா முதலுக்கு மோசம், வேற வழியே இல்ல. ஆளுக்கு 25,000 கொடுத்து தொலைப்போம். இது என்ன விதிடா? எல்லாரு தலையிலையும் பிரம்மா எழுதுறான்னா நம்ம தலையில இந்த மனுஷன் எழுதுறான். யா குருவே, இது என்ன போர்க்களத்துக்கு போற வீர மாதிரி இந்த வேஷம்? அலக்னி ரஞ்சம் ருஷ்யா, ஜனங்கள் ஒரு செம்பறியாட்டு கூட்டம். அவர்கள் ஆவேசத்தை காட்டினாலும் அன்பை காட்டினாலும் ஆபத்து தான். எதற்கும் கூட்டத்திலே கலக்கும் போது நாமும் ஒரு நோட்டத்தோடு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சாய்ந்தால் சாயிர பக்கமே சாயக்கூடியவர்கள். சுருஷியா மாமா, ஏன் இன்னும் இந்த வேஷம்? அப்பா கூப்பிடுறாரு, வாங்க வீட்டுக்கு போகலாம். அலக்கினி ரஞ்சன், சன்னியாசிக்கு வீடாவது வாசலாவது. இப்படி சன்னியாசிய போற நீங்க ஏன் வந்த மாப்பிள்ளை எல்லாம் வந்த வழி அடிச்சு துரத்துனீங்க? அப்ப எனக்கு சன்னியாசம் கொடுங்க. அலக்கினி ரஞ்சன், பெண்களுக்கு சன்னியாசம் கொடுக்க கூடாது. நீங்க என்ன கொடுக்கறது? நானே போனேனே ராமாகரே, கங்கை தீர்த்தமும் கொண்டாந்தேன் ராமாகரே, கங்கை தீர்த்தம் நான் கொண்டாந்தேன் ராமாகரே. காசிக்கு போகலே மாமாகரே, இதே கார்பரேஷன் தண்ணி மாமாகரே, சென்னை கார்பரேஷன் தண்ணி மாமாகரே. இவன் சொல்றத நம்பாதீங்க, இவன் அத்தா மக. இவ என்ன சம்சார பந்தத்துல ஈடுபடுத்த வந்திருக்கா? நான் சொல்றதை கேளுங்க. வடலூரு போனேனே ராமாகரே, ஜோதி திருநீரு கொண்டாந்தேன் ராமாகரே, சுவாமி திருநீரு கொண்டாந்தேன் ராமாகரே. வடலூரு போகலே மாமாகரே, அசல் சுடு காட்டு சாம்பல் இது மாமாகரே, நெஜமா சுடு காட்டு சாம்பல் இது மாமாகரே. அன்னமே உண்பதில்லை ராமாகரே, எந்த ஆதாரம் காற்று தான் ராமாகரே, என்றும் ஆதாரம் காற்று தான் ராமாகரே. ஆதாரம் காற்றோடு மாமாகரே, பால் கோபாவும் விழுங்குறே மாமாகரே, பாதம் அல்வாவும் விழுங்குறே மாமாகரே. கைல
பாசம் போனேனே ராமாகரே இவனை கண்ணாலே பார்த்தேனே ராமாகரே ரெண்டு கண்ணாலே பார்த்தேனே ராமாகரே மனவி இல்லை ராமாகரே என்றும் ஆத்மயோகி நானே ராமாகரே பெரிய ஆத்மயோகி நானே ராமாகரே அது மாத்திரம் தானே மாமாகரே நானும் அதுக்காகத்தான் வந்தேன் மாமாகரே சும்மா அழகாதே புறப்படே மாமாகரே பக்தர்களே இந்த பெண் நம் சுவாமிகளின் நிஷையை கலைக்கு வந்திருக்கிறாள் விரட்டுங்கள் விரட்டுங்கள் அமைதி பலாத்காரம் பாவகரம் அலக்னி ரஞ்சன் பக்த கோடிகளே சுவாமிக்கு இங்கு நிஷ்டைக்கு பங்கம் ஏற்படுவதால் யாம் இமயத்திற்கு செல்ல திட்டம் திட்டியிருக்கின்றோம் பக்தர்களே இனிமேல் சுவாமியின் தரிசனம் கிடைப்பது அறிவு அதனால் உங்களுக்கு வேண்டியதை கேட்டுக்கொள்ளுங்கள் கொடுத்தே செல்வார் சுவாமி என் வீட்டில் எல்லாருக்கும் விஷஞ்சுரும் நீங்க தான் காப்பாற்றணும் குழு குழு இந்த விபூதி இதை எடுத்து கொண்டு போய் வீட்டிலே பூசு ரோட்டிலே தெளி சாமி என் பொஞ்சாதிக்கு பேய் பிடிச்சிருக்குங்க நன்று நன்று பாத்திரம் கொண்டு வா தீர்த்தம் தருவோம் சாமி சாமி என் கஷ்டத்தை என்னன்னு சொல்றது கேஸும் ஜெயிக்கல பையனும் பாஸ் ஆகல கொடுத்த கடனும் வரல நீங்க தான் சாமி என்ன காப்பாத்தணும் அடா பைத்தியமே பாரத்துளி பயனளிக்காது உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க பத்து அப்ப சாமி முடியல பத்து எடுத்து சாயத்துல அடைச்சு ஆளுக்கு ஒண்ணு கட்டு உங்க வீடு தங்கமாயிடும் அலக்னி ரஞ்சம் சுவாமிகளே இங்க குரு துரோகம் குரு துரோகம் பாத்தீங்களா ஒரு முடிக்கு மேல எடுத்தா குரு துரோகம்மா அதனால ஆள் கொண்டு எடுத்துட்டே போங்க ஐயோ மாமா ஆனா ஆசிமா உங்க தலையை மொட்டையாக்கிட்டனே என்ன மன்னிச்சிடுங்க இப்போவாவது வீட்டுக்கு வாங்க சந்தனம் அரைச்சு போடுறேன் அலக்னி ரஞ்சன் முடி போனா என்ன நினைச்சா முளைச்சிரும் பாப்பா நான் நஜான்னு நினைச்சு பயந்துட்டனே சரி வா வீட்டுக்கு போலாம் இந்த கடிதாசை எங்க சின்ன எஜமா கொடுத்தார் சரி போ கப்பு குருவே நீ நாளைக்கு துரசாணி வேஷம் போட்டு யாரு சொல்றது போல கேட்கணும் ரைட்டோ சரி நீ போ நீ வா ரஞ்சன் நம சிவாயம் சுவாமிகளுக்கு லஞ்சம் கொடுத்தா பழக்குகிறாய் ஐயோ அபசாரம் அபசாரம் சுவாமி இது லஞ்சமாக கருதக்கூடாது இது பக்தியோடு சமர்ப்பிக்கும் பாதகாணிக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி தங்கள் கிருபை இல்லாவிட்டால் எம்பாடு திண்டாட்டத்தில் வந்து முடிஞ்சிடும் இவ என்ன நகைகளா நகைகள் கையில் பணம் இல்லாதனால நமச்சிவ இவை திருட்டு சொத்தல்லவே சுவாமி இது கஷ்டப்பட்டு சொத்து சுவாமி அப்படியானால் அங்கீகரித்தோம் உன் குறைகளை சொல்லடா மகனே சுவாமி இந்த கல்யாணம் நடக்குமல்ல தவறாமல் நடக்கும் நாமே அருகில் இருந்து நடத்தி வைப்போம் ஆனால் நம் ஆசிரமவாசிகளை மறந்துவிடக்கூடாது அப்பனா 5000 தானே தந்துறேன் சாமி இங்கு 5000 சீடர்களே இருக்கிறார்கள் 50000 50000 எங்க போறது சுவாமி நான் இப்பவே கடல் சாகரத்தில் மூழ்கிட்டு இருக்கிறேன் இந்த தேகம் உள்ளவரை ரோகம் இருப்பது போல் இந்த உலகத்தில் பணம் உள்ளவரை கடனும் இருக்கத்தான் செய்யும் எப்படியாவது பார் எங்க பாக்குறது சுவாமி இனிமே யாரும் கடன் தர மாட்டாங்க கண்ணமைக்க வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி வையடா மகனே ஆபத்துக்கு பாவம் இல்லை நாம் ஆசீர்வதிக்கிறோம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு என்ன விடுதலை பண்ணப்பா தம்பி தம்பி எப்படியாவது அத்தான காப்பாத்துப்பா மாமா எங்க அப்பா அப்புறம் காலக்கினி ரஞ்சன் நான் சொன்னபடி கேட்காம எல்லாரையும் அள வச்சிட்டீங்களா இனியாவது என் வார்த்தையை கேக்குறீங்களா கேக்குறேன்
புத்தி வந்துச்சு. நான் சொல்ற வேஷத்தை போடுறீங்களா? போடுறேன். நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யறீங்களா? செய்யறேப்பா. ஜெய் அலக்கினி ரஞ்சன். மை ஃபாதர் மிஸ்ஸஸ் ரோஸ் யுவர் ஃபாதர் எனக்கு என்ன ஆவுடா மாமனார் ஹலோ மை டியர் மாமனாடு ஹவுடி யூ அந்த பக்கம் எடுத்துக்கவே மாமனாடு ரொம்ப நல்ல ஆடு கம் ஆன் சிட் டவுன் சிட் டவுன் தியாகு இந்த அம்மாவுக்கு இந்த இடம் சரிப்படாது சத்திரத்திலோ சாவடியில ஒரு இடத்தை பார்த்து கூட வாட் இஸ் மாமனார் சேயிங் திஸ் ஹவுஸ் இஸ் நோ குட் யூ புட் அப் இன் யுவர் ஹோட்டல் டூ டேஸ் நோ 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 கமான் தியாகு அந்த விவாக ரத்தத்தை பத்தி கேட்டு பார்த்தியா நான் சொன்னா நல்லா இருக்காதப்பா நீங்களே சொல்லிடுங்களேன் ஏய் அந்த பாஷை எனக்கு தெரியாதரா ஆமா அதுக்கு என்ன சொல்றது டைவேஷ் டைவேஷ் என் மகன் தியாகவே இந்த ஓர்ஸ் பண்ண என்னது டைவேஷ் டைவேஷ் டைவோர்ஸ் பண்ண நான் இல்ல நம்ம ஃபாதர் சேஸ் ஃபாதர் சேஸ் மாமனார் ரோசார் மை ஹஸ்பண்ட் டைவேஷ் சரி சரி வெளில போ வாட்டம் இல்ல வெங்காயம் இல்ல வெளில போ வெங்காயம் இந்த திராவிட ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிடறா சரிதான்ப்பா மாமனாடு பெரிய மோசாடு ஆஸ்க் ஹிம் ஹவ் மச் விவாகிறதுக்கு அப்புறம் என்னை யாரு காப்பாத்துவாங்கன்னு கேக்குறாப்பா அதுக்குத்தான் பணத்தை கொடுக்கறேன்னாப்பா என்னென்ன காப்பாத்துறது அதை சொல்லிடுங்களே நான் எப்படி சொல்றது அவதான் இங்கிலீஷ்ல புரிஞ்சு தள்ளுறாள் எனக்கு என்ன இங்கிலீஷா தெரியும் நீ சொல்லப்பா புருஷன் சொல்றது அவ்வளவு மரியாதை இல்லப்பா மரியாதை துப்பாக்கியும் குண்டுமா கையில் வச்சுக்கிட்டு இருக்கா ராட்சசி அவளுக்கு மரியாதை வேறையா ரோஸ்டம்மா ரோஸ்டம்மா வாட் மணி கொடுக்குறான் ஹவ் மச் எவ்வளவுன்னு கேக்குறா ஒரு லட்சம் நோ 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 ரெண்டு லட்சம் அடேங்கப்பா ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்துக்கு இங்க திண்டாடிக்கிட்டு இருக்க ரெண்டு லட்சம் கேக்குறாள் வேண்டாம் நீ தான் சொன்னிய ஒரு லட்சத்துக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னா இப்ப சொல்லட்டா பாய முடிக்கிட்டு இருக்கேன் பாரு சொல்லப்பா கம்மியே ஓகே ஆல் ரைட் மாமனாடு வேர் இஸ் கேஷ் கேஷா இப்ப எங்க போறது நாளைக்கு தரேன்னு சொல்லண்டா ரோஸ் டுமாரோ மார்னிங் கர்மம் கர்மம் எங்கிருந்து போய் இழுத்துட்டு வந்தானோ ராட்சசிய அலக்னி ரஞ்சன் வா நமஸ்வாயம் நீ சன்னியாசியா மாறி என்ன சங்கடத்துக்குள்ள இழுத்து வச்சிட்டிய நீ இல்லாதனால என் கைய ஒடிஞ்சு போச்சப்பா நான் எங்க போயிட்டேன் கடங்காரவங்க தொல்லைக்காக காஷாயத்தை போட்டுட்டாலே அவ்வளவுதான் இனிமே உனக்கு என்ன கவலை உனக்குத்தான் தங்கம் செய்யற தந்திரம் தெரியுமே தங்கமாவது தந்திரமாவது முதல்ல அவனுக்கு தெரிஞ்சில்ல அவன் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவனே திருட்டுச்சாமி அப்படியா வா 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 உட்கார் ஓஹோஹோ அது நீயும் தெரிஞ்சுக்கிட்டியா நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் கருணாகரம் புள்ள சாமியார் கையில சாவியை கொடுத்து விட்டாரு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாத்தான் இருக்கணும் இல்ல பணத்தை எப்ப வேணாலும் சுருட்டிட்டு போயிடுவான் இனிமே அவன் எங்க போக போறான் இன்னைக்கு ராத்திரில நம்ம பீமனை அனுப்பிச்சு காரியத்தை முடிச்சிடுறேன் அதுக்கு உதவி தேவை சொல்லுங்க என்ன செய்யணும் கல்யாணம் முடிஞ்ச உடனே கருணாகரம் உள்ள சொத்து போறாவும் நம்ம சொத்து தானே ஆமா நமக்கு இப்ப 2 லட்சம் ரூபாய் தேவை அதை அங்கிருந்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நல்ல யோசனைங்க நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன் பணம் வந்து சேர்ந்துரும் உங்களுக்கு திருட்டு பட்டம் போய் சேர்ந்துரும் சாமியா இருக்கு நமசிவாயம் ஒன்னே மாதிரி புத்திசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாதப்பா இனிமே நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கோ அலக்ஞரஞ்சம் சுவாமி எதுக்கு இந்த சிரமம் தங்களிடம் இருந்தா எங்க பணம் எங்க போயிட போகுது மகனே இந்திரவு ஏதோ திருட்டு நடக்கும் என்று எம் அந்தராத்மா கூறுகிறது இவையெல்லாம் எடுத்துச் செல்லும் வெறும் காகிதங்களை உள்ளே வைக்கின்றோம் ஒரு கால் களவு நடந்தாலும் பணம் போகாது நம சிவாயம் சிவாய நமவும்
தாத்தா நமசிவாய் தன் அத்தான் அழைச்சிட்டு வரதா சொல்ல சொன்னான் சரி நீ போய் பின்பற்ற நீயா நமச்சிவாயம் கேட்டியா நம்ம வீட்டுல கொள்ளடி போறாங்களா கைங்கிரியம் கைலாசம் இவர் யாரு நமது சுவாமிகளின் பிறந்த மசீடர் கபலீகர சுவாமிகள் குருவை தரிசிக்க வந்திருக்கிறார் கொண்டு போய் விட்டுட்டு சீக்கிரம் வந்துரு வாருங்கள் நமசிவாயம் சிவாய நமோ சுவாமி இவர்தான் எங்க அத்தா கபலீகர சுவாமிகள் வணக்கம் போடுங்க நமஸ்காரம் சுவாமி பக்தி மார்க்கத்தை விட்டுவிட்டு ஞான மார்க்கத்தில் பிரவேசித்து விட்டாய் மகனே இனி உனக்கு எந்தவித பயமும் இல்லை மன்னிக்கணும் சுவாமி வேற வழி இல்லாம இந்த வழியில வந்துட்டு நீங்க தான் காப்பாற்றும் அபயம் அளித்தோமடா அதோ சொர்க்கவாசல் இதோ திருமந்திரம் வேண்டும் அளவிற்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பேராசைப்பட்டால் தலை தெரித்து விடும் நம சிவாயம் சிவாய நமோ எல்லா ஏற்பாடுகளையும் சரிவர செய்திருக்கிறியா நீ சரியா செய்து வச்சுட்ட தகுமதிங்க உள்ள பணத்தை திருட வருவாரு தியாக கிட்ட மாட்டிக்குவாரு சரி ஆனா பாவம் அத்தான் அந்த பயில்வாங்கல எல்லாம் கொண்டு போட்டுடுவாங்களே கொல்ல மாட்டாங்க ஓங்கி தலையில் அடிப்பாங்க கொஞ்சோண்டு மூளை சதறி போகும் அப்புறம் தான் அவருக்கு நல்ல புத்தி வரும் சரி சரி வாங்க போற வாயா தர்மலிங்க வா வா உட்காரு கேட்டியா சமாச்சாரத்தை என்னங்க நம்ம வீட்டுல கொள்ளடிக்க போறாங்களா கொள்ளையா யார் சொன்னாங்க சுவாமிகளே நேர்ல சொல்றேன் கிட்ட அப்ப நம்ம டாக்டரா இருக்க வேண்டியது பீமா யஜமா கேட்டியா கொள்ளையடிக்க போறாங்களா நீ இந்த பெட்டியை சாமியார் ரூமில் வச்சுட்டு கொள்ள பக்கம் காவல் பாரு சரி யஜமா பஞ்சாமிரதம் நீ மேல போய் காவல் பாரு நாங்க இங்கே இருக்கிறோம் சுவாமிகளே 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 தர்மலிங்கம் என்ன இந்த முனகன் வேற ஒண்ணும் இல்லைங்க சாமியார் மூக்கை பிடிச்சிட்டு சமாதி ஆகிறாரு ஆமா ஆமா சாமியாருங்கெல்லாம் சமாதி ஆகிறதுக்கு முன்னால முதல்ல முணர்றதும் அப்புறம் திணறதும் சகஜம் தானே அது கிடக்கட்டுங்க நீங்க தூங்க நான் காவல் பாக்குறேன் சரி தான் பரவாயில்ல ரெண்டு பேருமே பாத்துக்கலாம் மூணு பேருமே பாத்துக்கலாம் அழைக்க நீ ரஞ்சன் சிவாயம் சிவாய நமோ வைக்கலாம் இல்ல நான் மூச்சு திணற செத்துருவான் சரி நீ போய் என் டிரெஸ் எல்லாம் கொண்டு வா இந்த வேஷம் போட்ட வேலை முடிஞ்சது
அம்மா போய்ட்டாங்களா? ஓ போய்ட்டாரு. நமச்சிவாயம் நம்மள இங்க வர சொன்னாரு. சரி பாபா. ஆபத்தில் மாட்டிக்கிட்டோமே, அந்த பக்கம் யாரோ கதவை தாப்பா போட்டிருக்காங்க, இப்ப என்ன பண்ணி? ஒண்ணும் பயப்படாதீங்க, இப்படி எல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சுதான் நான் முன் ஏற்பாட்டோட வந்திருக்கேன். சாவி இருக்கா? சாவி ஆகுது. அலக்கினி ரஞ்சன் இங்கதானே இருந்தாரு. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாரு. நீங்க தூங்குங்க, நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க. சாமிங்க சமாதியில இருந்து எழுந்திருக்கல. சச்சிதானந்தம் சச்சிதானந்தம். சுவாமிகளே வணக்கம். நமச்சிவாயா, யார் இவரு? நமது சுவாமிகளின் குருநாதர் சச்சிதானந்த சுவாமிகள். வணக்கம் சுவாமி. நோ நோ நோ, திருட்டாடு கிடைச்சாடு. ரோஸ் ரோஸ், சுவாமிகிட்ட அப்படி எல்லாம் நடக்கூடாது. காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணு. நோ நோ நோ, திருட்டாடு இங்க எப்படி வந்தாரு? சச்சிதானந்தம் யாம் திருலோக சுந்தாரி, எமக்கு வழி போக தடையே. ஆமா, சாமிகளுடைய மகத்துவம் எல்லாம் பையில தான் அடங்கி இருக்குது. துரசாணி, உனக்கு என்ன தெரியும்? பைய பாக்காடு, நான் நம்பாடு. ஆதாரமற்றவர்கள் தொடக்கூடாது. நோ நோ நோ, பைய பாக்கடான், பையில கேஸ் எடுக்கிறான். என்ன இந்த கலட்டா? தியாகு, யாரு இவா? வெளியே வரட்டு. இவ என்னுடைய சிநேகிதி, இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கா. ரோஸ், சுவாமிகிட்ட அப்படிலாம் நடக்காது. காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணு. சுவாமிகளே, இந்த லேடிக்கு உங்களுடைய மகத்துவம் தெரியாது, நீங்க ரொம்ப மன்னிக்கணும். மன்னித்தோம் மகனே, நீ மகாபுத்திசாலி, வா உனக்கு உபதேசம் செய்கிறேன். அந்த பைக்குள்ள பணம் இருக்கு. அந்த பொண்ணை ஜாஸ்தி ஒரு பேச விடாது. தாத்தா தாத்தா தாத்தா, சுவாமிகளை கொண்டு பின்பக்கம் போட்டுட்டாங்க. சச்சிதானந்தம் பாபத்திற்கு தக்க தண்டனை கிடைத்து விட்டது. அவன் ஒரு திருடன், என் சீடன் என்று பெயர் வைத்துக் கொண்டு பல களவு கொலை முதலிய பாவச் செயல்களை செய்து கொண்டிருந்தான். அவனை தண்டிக்கவே நான் வந்துள்ளேன். நான் வந்த வேலை முடிந்தது. எங்கே என் பை? சுவாமிகளே, இந்த நிலைமை விட்டுட்டு போனா எப்படி? நீங்க வாங்க, நீங்க பைய கொடுங்க, அவர் வருவார். வாங்க. சச்சிதானந்தம் இவர் நம்ம சுவாமிகளின் லீடர், கபலீகர சுவாமிகள். சுவாமி, என்ன நடந்தது? யார் உங்களை அடிச்சது? வேற யார், எல்லாம் நம்ம தர்மலிங்கத்தின் பயில் வாங்கத்தான். சச்சிதானந்தம், இரும்பு பெட்டியில் இருந்து பணத்தை எடுக்க முயன்றது பலர் தகுந்த தண்டனை கிடைத்தது. இரும்பு பெட்டியில பணம் எது சுவாமி? அதுல இருந்ததெல்லாம் வெறும் காயது கட்டுதானே. இரும்பு பெட்டியை கொள்ளையடிக்க வந்த யாரு நீ? மன்னிச்சிருக்க, இதெல்லாம் நமச்சிவாயம் செஞ்ச வேலை. இவன் பேச கேட்டுட்டாளா இந்த வேஷம் போட்டு? அடா அலக்கினி ரஞ்சன், நான் என்ன செய்தேன்? எல்லாம் நீங்க செய்ததுதான். எவன ஒரு சாமியார் பையன் கொண்டா இங்க விட்டீங்க, அவன் ரூபா நோட்டெல்லாம் சுத்திக்கிட்டு வெறும் காயத்தை கட்டி வச்சிட்டு போயிட்டான். திருட்டு சாமியார். அவர் ஒன்னும் திருட்டு சாமியார் இல்ல, நல்ல சாமியார் தான். அவர் தான் இருக்கிற நோட்டுகள்லாம் எடுத்து வச்சுட்டு வெறும் காயத்தை கட்டி வச்சாரு. ஆமா, எங்க அவரு? அவரு எங்க? அவரையும் அந்த பயிர்வாளுக்கு தான் அடிச்சு போட்டிருப்பாருங்க. எஸ் எஸ், மாமநாடு ரொம்ப மோசம்.
அதே கையே அதே ஆளு யார அவன் அவன் தான் யஜமா அன்னைக்கு ராஜா வேஷத்துல அடிச்சிட்டான் இன்னைக்கு சன்னியாசி வேஷத்துல அடிச்சான் அப்பா அட யார அவன் அவன் தான் யஜமா அது அவன் ஏய் நீதா ராஜா வேஷமும் சன்னியாசி வேஷமும் போட்டதா ஆமா இப்படிப்பட்ட திருட்டு பெயர்கள் எல்லாம் சேர்ந்து என் போன்ற சாதுக்களுக்கு கெட்ட பேரை உண்டு செய்கிறார்கள் இங்க இருப்பவர்கள் அத்தனை பேரும் சுத்த அயோக்கிய பெயர்கள் சச்சிதானந்தம் சுவாமிகளே இந்த நிலையில நீங்க போனா எப்படி ஏயா இந்த வேஷம் எல்லாம் ஏன் போட்ட இது என்னங்க இப்படி கேக்குறீங்க எதுக்கு போட்டிருப்பாரு எல்லாம் கல்யாணத்துக்கு தான் ஆமாம் சுவாமிகளே நீங்களாவது என் தாத்தா கிட்ட சொல்லி எங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் முடிச்சு வைங்க ஆமாம் சுவாமிகளே எங்களை ஆசீர்வதியுங்கள் வேண்டாம் சுவாமிகளே வேண்டாம் பிள்ளைவா ஜாக்கிரதை சுவாமிகள் பணிஞ்சா கூட நீங்க பணிய கூடாது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை தட்டவே இவ்வளவு வேஷத்தையும் போட்டிருக்கான் மோசக்காரன் மோசக்காரன் நான் இல்ல உங்க அப்பா தான் அவர் தான் என் தங்கையை ஊம போல நடிக்க வச்சு மஞ்சளாவை தம்மகனுக்கே கல்யாணம் செய்து வைக்க பார்த்தாரு அப்படியா எஸ் எஸ் மணமநாடு ரொம்ப மோசாடு வீட்டுல ஒன் சம்சாடு நான் டூ சம்சாடு இப்ப திரி சம்சாடு கல்யாணமா நீ எப்படி செய்யறாடு வாயமுடு இவ கூட சம்சாரம் தானா பின்ன என்ன நினைச்சீங்க இவ கழுத்த இவன் பிடிச்சான் என் தங்க கழுத்த இவங்க அப்பன் பிடிச்சான் ஏய் அப்பங்க இப்ப ஏதாவது சொன்னேன் ஜாக்கிரத அத்தா கிட்ட நெருங்கினே நீ ஜாக்கிரத நெருங்கினா என்ன பண்ணி போடுவ நீ என்ன செய்வ இல்ல நீ என்ன செய்வ நீல பண்ணு இல்ல நீ என்ன பண்ணுவ சண்டை வடிடா ஏய் சமாதான பாரு வந்து பாப்பா வந்த பாரு பாப்பா நீ வா பாப்பா சுட்டு பொசிக்க போடு ஆமா ஏய் கல்ல உடைச்சு போடு வா பாப்பா உனக்கு சட்டி ஆயிடும் சுவாமிகளே சுவாமிகளே பாத்துக்கிட்டே இருக்கீங்களே நீங்களாவது சொல்லுங்க சொல்லுங்க சுவாமிகளே யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் இவன் எங்க அப்பாவை அவமானப்படுத்தி விட்டான் இனிமே இவனை சும்மா விட மாட்டேன் போப்பா என்ன அப்படி அமைதி 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 அப்பனே நீ உன் தந்தையிடம் வைத்துக் கொண்ட பக்திக்கு நான் மெச்சுகிறேன் ஆனால் நீ பலமுள்ளவனிடம் சண்டை செய்யக்கூடாது அப்ப இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சு சண்டையை தீர்த்து வைங்க முடியாது முடியாது முடியாதாவது குறும்பாடாவது உன்னதான் நான் டைவர்ட் பண்ணிட்டேனே வேர் இஸ் மை கேஷ் ஓ பேஷா கொடுத்துறேன் மாமா என்னுடைய வரதட்சணையில இருந்து இவளுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் அவனுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் தூக்கி எறிங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அடியா தலையை முழுகிட்டேன் வாய முடு உனக்கு கல்யாணம் வேற அதுல வேற வரதட்சணையா நான் மஞ்சுளா ராஜாவை தான் கொடுப்பேன் கெட் அவுட் கெட் அவுட்டா என்ன மாமா உங்க சம்பந்தத்தை நம்பித்தானே இப்ப இவங்க ரெண்டு பேரையும் டைவர்ட் பண்ணினேன் மரியாதையா எனக்கே கல்யாணம் செஞ்சு வைங்க இல்ல கோர்ட்ல மான நஷ்ட வழக்கு போட்டு 10 லட்சம் ரூபாய் கக்க வச்சு விடுவேன் நமச்சிவாயம் நீ போய் பாரிஸ் பரமேஸ்வரன் பிள்ளை கூட்டிட்டு வா ஐயா அதை மட்டும் செய்திடாதீங்க ஐயா கருணாகரம் உள்ள ரொம்ப கௌரவமா வாழ்ந்த மனுஷன் அவரை கோர்ட்டு கழித்து விடாதீங்க ஐயா சாமி சாமி சக்தி உள்ள நீங்க இருக்கும் போது கோர்ட் இருக்கு நீங்களே இதை தீர்த்து வச்சிருங்க ஆமாம் சுவாமிகளே நீங்களே இதை தீர்த்து வச்சு எங்க கல்யாணத்தையும் முடிச்சு வைங்க சச்சிதானந்தம் அப்பனே இஷ்டமில்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது 10 லட்சம் ரூபாய் கேட்பதும் நியாயமில்லை இந்த துரசாணியை விலக்கி வைப்பதற்காக 1 லட்சமும் உன் மனைவியோடு சேர்ந்து காலத்தை கடத்துவதற்காக 1 லட்சமும் ஆக 2 லட்சம் ரூபாயை கொண்டு திருப்தி அடைந்து கொள் பிள்ளைவாள் கொடுத்து விடுங்கள் சுவாமிகளே இது என்ன நியாயம் தர்மலிங்கம் செய்த மோசத்திற்கு நான் பணத்தை கொடுக்கிறதாவது சச்சிதானந்தம் பார்க்க போனால் எல்லாமே மோசமாக தெரிகிறது நீயோ காதலர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்காது ராஜாக்களையும் மகாராஜாக்களையும் பார்த்து இயங்கினாய் தர்மலிங்கன் தன் மருமகளை தள்ளி வைத்து விட்டு உன் சொத்தை அடைய விரும்பினான் ஈச்சம் பழத்தை பார்த்து இழிச்சுதான் வேப்பம் பழம் உங்களை பார்த்து எங்க அத்தானும் கெட்டு போனாரு ஆமாண்டா ஆமா இப்பதான் எனக்கும் புத்தி வந்தது உஷாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா அந்த பாரிஸ்டர் பரமேஸ்வரம் உள்ள விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு அப்படி வாங்க வழிக்கு என்ன உங்களை போல உள்ள பெரியவங்க செய்யற தவறுதலை திருத்தறதுக்கு தான் நாங்க இத மாதிரி வேஷங்களை போட்டோம் அந்த பரமசிவம் எங்க இருக்கிறான் அட கப்பு இந்த வேஷத்தோட நீ இருக்கிறது தப்பு வேஷத்தை கலை ஓகே எங்களை மன்னிச்சிருங்க சுவாமிகளே என்ன இது எல்லாருமே வேஷதாரிகள் தானா அவர்கள் மட்டுமல்ல நானும் வேஷதாரி தான் என்ன இது பிள்ளைவா நம்ம செய்த ஒரு தவறை மறக்கடிக்கிறதுக்காக 50 தவறுகளை செய்கிறோம் ஆனா பெரியவங்க மனசு நோகடிக்காம இந்த பயிர்கள் எல்லாம் நமக்கு நல்ல புத்திமதிய கற்பிச்சிருக்கிறாங்க அரக்கினி ரஞ்சன்